ஒரு நாளைக்கு வேதியர் பெரும் பாட்டாளியா இருந்தாலும் நல்லா படிச்சவர், புராணங்கள் சொல்லுவதில் கெட்டிக்கார். மாசத்துக்கு ஒரு நாள் கோவில்ல பந்தல் போட்டு இந்த வேதியர் உட்கார்ந்து கொண்டு புராணங்கள் எல்லாம் சொற்பொழிவு பண்ணுவார் ஜனங்களுக்கு ஃப்ரீயா. இப்படி ஒரு நாளைக்கு வேதியர் திருவிளையாடல் புராணம் சொல்லிக் கொண்டு வர, நந்தன் வேலையெல்லாம் முடிச்சு விட்டு மாடுகள் கைகால உள்ள சேத்தெல்லாம் கழுவி வேதியர் வீட்டு பின்புறத்தில் கொட்டகையில கொண்டு போய் எல்லா மாடுகளையும் கட்டி அதுக்கு கொள்ளு புண்ணாக்கு கை நீர் தண்ணி வச்சு வக்கோல போட்டு எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு ஐயருண்ட சொல்லிட்டு தான் போனோம் வீட்டுக்கு. ஏமா ஏமா அப்படிதான் கூப்பிடுவாங்க. வேதியருடைய மனைவி வந்தா, ஏண்டா நந்தா எது கூப்பிட்ட ஏமா, சாலெல்லாம் புண்ணால வச்சுட்டேமா, மாடுகள் எல்லாம் அலம்பி கழுவி கொட்டையில மாட்டிட்டேன், கொள்ளு போட்டுட்டேன், புண்ணாக்கு வச்சுட்டேன், கை நீர் வச்சுட்டேன், சம்மா நான் வீட்டுக்கு போயிட்டு காலங்காத்தால வந்துடுறேம்மா, ஐயர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனோம். ஐயா இருக்காளா, ஏய் நீ கோவில்ல ஏதோ திருவள்ளுவர் புராணம் சொல்ல போயிருக்கார், அவர் வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும், நீ போயிட்டு வா, நான் வந்தா சொல்லி விடுறேன். போகலையா, ஏண்டா நிக்கிற ஏமோ, ஐயா கிட்ட சொல்லாம நான் ஒரு நாளைக்காவது வீட்டுக்கு போயிருக்கேன், எம்மா நேரம் ஆனாலும் சரி ஐயா வரட்டும் சொல்லிட்டு தான் போவேன். எடைய அறிவிட்ட பயல, வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகண்டா, எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல நான் காத்திருப்பேன். எலை மணி 8:50 ஆகுது, அவர் கிட்டத்தட்ட வரத்துக்கு 10:30 ஆகும். ஒரு காரியம் பண்ணு, நீ நேர கோயில் பக்கம் போ, அவர் கதை சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நீ ஒரு பக்கமா நின்னீன்னா, நான் எப்படி உங்ககிட்ட அன்பா இருக்கிறோம், அவரும் அன்பா உள்ள வர்றா, அப்படி திரும்புற போது அங்க நின்று ஒரு கும்பிட போட்டு பாத்துருவார், அப்படி கை காட்டுவார் போயிடுற, நல்லா கவனிங்க, அப்படி கை காட்டுவார் போடான். சரிமா ஏமா, ஐயரு கோயிலாண்ட சல்லியம்மன் கோயில் கதை சொல்றாரா, இல்ல பெருமா கோயில் கதை சொல்றாரா, இல்ல சிவன் கோயிலாண்ட கதை சொல்றாராமா? சிவன் கோயிலாண்ட சொல்றாரு ஏமோ. அப்ப நான் அப்படி கொல்ல வழியா போய் நான் அப்படியே பின்பக்கமா வந்தேன்னா செட்டி தெரு இருக்குது, செட்டி தெருவா வழியா தட்டார் தெருவு, தட்டார் தெருவு விட்டு கம்மாள தெருவு தாண்டி அப்படி ஓரமா வந்து நின்னுகிட்டேன்னா ஐயாவை நல்லா பார்க்கலாம், நான் வரேம்மா போயிட்டு வட கண்ணா சுத்தின்னு வந்தான். அந்த நேரத்தில் வேதியர் தில்லை புராணம் சொல்லிட்டு வர, முயலகம் மீது ஏறி நின்று ஆடுகின்ற ஆட்டத்தின் அதிகாரியான கூத்த பெருமான் திருக்காதையை கூறுவார். அப்ப சொல்றார், ஜனங்களே நன்னா கவனிங்கோ, சிதம்பரம் தில்லேன்னு சொல்லுவாள், சிதம்பரம் அதுக்கு பேரு, ரொம்ப வசந்த ஊரு, சாக்ஷாத் பகவான் கைலாசபதி சங்கரன் உமா மகேஸ்வரன் ஜட்டாதரன் சந்திர கலாதரன் தில்லையில சிதம்பரத்துல அந்த இடது கால தூக்கிண்டு அவன் ஆடுற அழகே அழகு, அச்சு அச்சோ கண் பட்டுவிடும் அவ்வளவு அழகு. நட்ராஜன் இந்த சிதம்பரத்துல போய் நட்ராஜனை பார்க்காத கண்களும் ஒரு கண்களோ, சிதம்பரத்துக்கு போகாத ஒரு காலம் ஒரு காலோ, சிதம்பரம் நட்ராஜன நினைக்காத ஒரு மனமும் மனமோ, உலகத்துல மனுஷனா பிறந்துட்டா ஜென்மா எடுத்துட்டா சிதம்பரம் போனோம், தில்லைக்கு போனோம், நட்ராஜனை பார்க்கணும், அவன் திருமணியில விழணும், கதறணும், அழணும். இவர் கதை விடுறார், அத்தனையும் காட்டான் நந்தன். ஐயோ சாமி, நீ இன்னமா பேசுற இன்னமா பேசுற, இவ்வளவு நாளா நீ கதை பண்ற கதை பண்ற, ஒரு நாள் கூட நான் உன் கதைய கேட்டதில்லையே. ஐயோ சாமி, 8 வயசுல இருந்து நான் உன் வீட்டுல வேலை செய்யறேன், நீ இவ்வளவு ஜோக்கா கதை சொல்லுவேன் எனக்கு தெரியவே தெரியாது. ஐயோ என்னமா சொல்றாரு நம்ம ஐயா, சிதம்பரம் தில்ல நடராஜா அவ்வளவு அழகா இருப்பாரா, சிதம்பரம் அவ்வளவு நல்ல ஊரா, ஐயோ நம்ம ஐயா இவ்வளவு நாளா நம்ம கிட்ட சொல்லாத பூட்டாரு, நடக்கிறது நடக்கட்டும், சிதம்பரம் போனோம், நடராஜாவை பார்க்கணும், ஐயோ அந்த நடராஜா காலில் ஊய்ந்து ஊய்ந்து கும்பிடணும்.
என்று அப்பொழுதே அவர் உள்ளத்திலே தில்லையின் பெருமான் குடிகொண்டு விட்டார். வீட்டுக்கு போவன கதை முழுசும் கேட்டார். வேதியர் இல்லம் திரும்பினார். பின்னாலேயே அவரா கொல்லப்புறமா கொல்லைப்புற கதவு தரக்கு சத்தம் கேட்கிறது. ஏண்டே லட்சுமி வாண்டிய பேர் லட்சுமி கொல்லப்புறம் கதவு திறக்கிறது. நந்த இப்பதான் வரணும் வயல இருந்து, ரொம்ப நேரம் ஆச்சு. பாருங்க அவன் வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு, பின்னத்து கொதவு திறக்கிறது. ஒண்ணும் இல்ல, அவன் அப்பவே வந்தான், மாட்டெல்லாம் அலம்பி விட்டான், மாட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டான், வைக்கல போட்டான், புல்லு போட்டுட்டான். உங்கள்ட சொல்லிக்காம ஒரு நாளைக்கு வீட்டுக்கு போனது இல்லையோ, சொல்லிட்டு போறேன்னா. அடே அவர் கதைக்கு போயிருக்காரு, வரத்துக்கு நேராகும், நான் சொல்லிக்கிறேன் நீ போடான்னு. இல்ல நான் ஐயா விட்ட சொல்லிட்டு போறேன்னு கோயிலுக்கு வந்தான். அங்க உங்களை பார்க்கலையாவ கோவிலுக்கு வந்தானா? கோவிலுக்கு நான் கோவிலுக்குள்ள வந்துருவானா? வந்தாதான் நீங்கெல்லாம் விட்டுருவோம். அவன் ஒரு ஓரமா நின்று இருந்தான், நான் பார்க்கவே இல்லையே. சரி, ஒருவேளை பார்க்காதனால்தான் வீட்டுக்கு வந்திருப்பான். அவனை போய் பார்த்து பாவம், குழந்தை காத்தால இருந்து இத்தனை நேரம் வயல வேற வேலை செஞ்சிருக்கான், சாப்பிட்டானோ இல்லையோ. முதல்ல அவனுக்கு சாதம் போடுறி அப்படின்னு வேதிய. ஏண்டே வந்த நந்தனுக்கு சாதம் போடலையா நீ? அவன் வீட்டுக்கு போறே சொன்னான். அஷாடே கொட்டை எத்தனை நாளா பட்டி இருக்கோ, போடி. ஏண்டா நந்தா சாப்பிட்டியோ? அம்மா சாப்பிட்டாமா? ஐயோ என்னம்மா சாப்பாடு, என்னம்மா சாப்பாடு? ஏண்டா வீட்டுக்கு போயிட்டு வந்தியா? நம்ம ஐயா, ஏமா நம்ம ஐயா கதை பண்றத நீ கேட்டிருக்கியோ? என்னடா சொல்ற? ஐயோ இத்தனை நாளா நான் நம்ம ஐயா கதை பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாத. என்னம்மா அந்த சிதம்பரத்தை பத்தியும் நடராஜா சம்மா சாமியை பத்தியும் ஆண்டவனை பத்தி என்னமா சொன்னாரு, என்னமா சொன்னார்? அம்மா ரொம்ப வசதிமா, நம்ம ஐயா மாதிரி இனி பேசுறதுக்கு ஆளே இல்லையா? ஏய் கதை வேற கேட்டுட்டியா? கதை இல்லம்மா, அதெல்லாம் பக்கத்து வீட்டு ஐயருங்க தான் விடுவாங்க கதையெல்லாம். நம்ம ஐயரு உண்மையா விட்டாரு பாரு அப்படி நாடையிலிருந்து கேட்ட ஜனங்கள்லாம் அப்படியே அசந்து போட்டாங்க. நானே போட்டேன் அசந்து. ஏண்டா எந்த அவர் பேசுற பேச்சு நோக்கு புரிஞ்சுதோ? என்னமா நீ இந்த ஐயரு வீட்டுல எட்டு வயசுல இருந்து இத்தனை வயசு, எனக்கு இப்ப 40 வயசு ஆகுது, 32 வருஷமா இந்த ஐயரு வீட்டுல வேலை செய்யறேன், உன் பாஷை தெரியாதுன்னு நான் இப்ப ஐயர் மாதிரியே பேசுவேன். நீ ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறியான் தான் நான் நம்ம மாதிரியே பேசிக்கிறேன். சரி சரி சாப்பிடு. ஏமா ஐயா சாப்பிட்டாரா? கண்ணீர் வடிச்சாடா. என்ன கேட்டேடா? நீங்க சாப்பிட்டேடான்னு கேட்கிறான். ஏலே இன்னைக்கு திருவோண நட்சத்திரம், திங்கக்கிழமை, இன்னைக்கு விரதம். ஏன் சாமி விரதம்னா என்ன சாமி? விரதம்னா பட்னி கேட்கறதா? ஐயோயோ சாமி நீ பட்னியா காலையிலேருந்து? சாமி ஏதாவது சாப்பிடு சாமி, உடம்புக்கு ஏதாவது வந்துட போறது. இல்லடா நான் சிவ பூஜை பண்றேன்னு. சிவ பூஜை பண்றவாள் சோமவாரம் விரதம் இருப்பா. விரதம்னா பட்னியா சாமி? ஏன் சாமி சோமவாரம் என்ன சோமவாரம் திங்கக்கிழமைடா? அது என்ன திங்கக்கிழமை நீ பட்டி கிடக்குற? திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு நட்ராஜாவுக்கு பிடிச்சமான நாள்டா. ஓஹோ அப்படின்னா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நட்ராஜாவுக்கு பிடிக்குமா? ஆமாண்டா, நட்ராஜாவுக்கு பிடிக்கிற நாள் சாப்பிடக்கூடாதா? சாப்பிடக்கூடாதுங்கடா. ஆண்டவனை முழுமையா நினைக்கிறதுக்கு இப்படிதான் ஒரு விரதம். இன்னாதிக்கு சாமி விரதா? அடே விரதம் இருந்தா அந்த நட்ராஜாவுடைய அருள் நிறைய கிடைக்கும். ஏன் சாமி நட்ராஜாவோட நாள் அந்த அனுகிரகம் நிறைய கிடைக்குங்கிறியா? சத்தியமா சொல்லு, நிஜமா கிடைக்குமா? ஆமாண்டா. இதெல்லாம் உனக்கு புரியாதுடா, நீ சேரியில பிறந்தவன், உனக்கு இதெல்லாம் புரியாது. சாமி நான் சேரியில பிறந்தவனா இருக்கலாம், எனக்கு புரியாம ஒன்னா இருக்கலாம், ஆனா எனக்கு எது புரியுமா புரியாதா நீ சொன்ன பாரு. நீ என்ன சொன்னாலும் புரியும் சாமி. இந்த பாரு இன்னைக்கு நான் காலையில இருந்து ஒரு பச்சை தண்ணி குடிக்கல, இன்னில இருந்து நானும் விரதம் சாமி. திரும்பி நான் என்ன இப்படி அவசியமா அந்த பயல இப்படி பட்டினி போடுறே? நான் போடுறேன் இந்த அசட்ட பயல. ஏய் வர நந்தா உட்கார். என்ன சாமி உட்கார்ந்து மரியாதையா சாப்பிட போறே இல்லையா? சாமி மாட்டேன் சாமி, உன் மேல ஆனை, இனி திங்க கிழக்கு சோறு துண்ணவே மாட்டேன். சாப்பிடுறா? ஏன் சாமி நட்ராஜா அனுகிரகம் நிறைய கிடைக்கும் சொன்னீங்களே நீ, அதுக்காக தான் நானும் பட்னி. நட்ராஜாவுக்காக நீ கிடக்கலாம் திங்கக்கிழமை பட்னி, நான் கிடக்கப்படாதா? ஏன் சாமி
யஜமான எப்படி இருக்கானோ அப்படித்தான் வேலைக்காரன் இருக்கணும். நீ அடிக்கடி சொல்லுவேல, நீ பட்டினி கிடக்குற நான் பட்டினி கிடக்க மாட்டேனா? நான் பட்டினி கிடக்கிறது வேற, நீ அது என்ன சாமி? உனக்கும் வயிறு எனக்கும் வயிறு, உன் வயிறு மட்டும் காயாதான், முதலாளி வயிறு காயதான், தொழிலாளி வயிறு காயக்கூட முடியாது சாமி. நீ என்ன உன்னால சொல்லு, நான் சோட்டு உண்மை மாட்டேன். சரி சரி நந்த, ரே லட்சுமி, இந்த நந்தம் பிடிவாதம் பிடிச்சு அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏலே அப்ப வடிகாலம் இப்ப வீட்டுக்கு போன நேரம் ஆச்சு, இங்க பின்னால படுத்து விடும், அவனுக்கு ஒரு பாய கொடுறே. லட்சுமி அந்த ஒரு பழைய தலைவனி ஒன்று இருந்தது, அதையும் கூட படுத்து விட்டோம். ஷாவே இன்னும் தம்பி தலைவாணி, இந்த பார்த்தா கையே என்ன மாதிரி கையு, என்ன ஏறு உயித கையே, சும்மா திபு திபு திபுன்னு பாரு கையே, அப்படி வச்சுக்கணும் படுத்துக்கணும். ஐயோ என்ன தூக்கம் தெரியுமா, நீ விட்டு சாமி நான் பாத்துக்கிறேன். பாயும் வேணாம் தள்ளாடியும் வேணாம், அதெல்லாம் நீ வசதியா இருக்க ஐயர் நீ வச்சுக்க, நமக்கு வேணாம் சாமி, இதெல்லாம் புது புது பழக்கம் தூக்கமே கட்டுப்படும், நான் வேண்டாம் நான் கிளப்படுகிறேன். அவ்வளவு சிம்பிளிசிட்டி நந்தன். காலையில எழுந்ததுல இருந்து இவனுக்கு சிதம்பரம் ஞாபகம் தான். சாமி ஏடா நீ வயக்காட்டுக்கு போகல, போயிட்டு வந்துட்டேன் சாமி. ஏடா எப்படா போறேன், இப்பதான மணி அஞ்சு ஆறுது. இல்ல சாமி ராத்திரி நீ என்ன படுத்துக்கோன்னு சொன்னிய, படுத்துக்க போன. நீ சிதம்பரம் மனுஷனா பிறந்தவன், சிதம்பரம் போனோம் நட்ராஜாவை பார்க்கணும்னு சொன்னியா நீ மேட மேட? என்னமோ சாமி எனக்கு தூக்கமே வரல சாமி, இந்த நட்ராஜ சாமியும் ஆண்டவனை நினைச்சு 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 எப்படியாவது ஒரு நாள் இந்த சிதம்பரம் பூட்டு வந்துடணும் சாமி. ஏன் சாமி இங்கிருந்து அது எத்தனை மைல் இருக்கும்? ஏ நீ நேரத்துக்கு போயிட்டு வந்தியா இல்லையா கேக்குறேன் சாமி, நீ கேப்பேன்னு தெரியும். தபா சாமி நம்ம வேலையில மட்டும் நந்தம் வேலையில சரியில்லைன்னு இன்னி வரையில் நீ என்னைக்காவது சொல்லிருக்கியா? ராத்திரி தூக்கம் இல்லையா என்ன நினைச்ச, தூக்கமா வரல, இந்த நட்ராஜா சிதம்பரத்தை நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு. சரி இங்க சும்மா படுத்துருக்குறத வயக்காட்டுக்கு போய் உழலாமேன்னு போறேன். ஏண்டா மாடுகள்லாம் அப்படியே கட்டின மாடு அப்படியே இருக்கு, வயக்காட்டில் எப்படி விட போனேன் சாமி? அதுவும் அதுவும் உயிர் இருக்கு சாமி, பாவம் நேற்று பூரா ஊய்து இருக்கு, நான் இழுத்துன்னு போவேனா? நானே ஊய்தான் சாமி, ஏற புடிச்சுக்கினேன் மண் வெட்டி போட்டு ஒட்டு ஒட்டுன்னு வட்டி வெட்டிய 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 நீங்க ரெண்டு ஏக்கரை நான் ஒன்றி ஆள் ஊய்திருக்கேன் சாமி. அடப்பாவி நந்தா இப்படி பண்ணா உடம்புக்காக என்ன சாமி உடம்பு, இன்னும் உடம்பு நீ பெரிய உடம்பு கண்டுபிட்ட, நான் என்ன ஆயுதா, நான் என்ன செட்டியாரா, நான் என்ன நாயுடுவா, நான் என்ன கருமாரா? நான் பறையன் தானே சுவாமி, அர்ஜுன் என்னமோ தெரியாதனமா பிறந்து விட்டேன், தெரியல இந்த இந்த உடம்பு இருந்தா என்ன பூனா என்ன? இன்னும் நீ வீபூதி போட்டுக்கணும், ருத்ராட்சம் போட்டுக்கணும், சிவசிவா சிவசிவாங்கிற உனக்கு வேலை செய்யறதுக்கு இந்த உடம்பு போனா போட்ட சாமி. தேவியருக்கு அப்படியே நந்தனை போய் கட்டிக்கணும்னு ஆசையா அவனுடைய அன்பை பார்த்து. ஆனாலும் சரியா இந்த ஜாதிங்கிற விவகாரம் அவரை பிடிச்சி தள்ளுறதான் ஆச்சாரம் மடி. இல்லை நந்தா இப்படி ராத்திரி போட உழுதா உடம்புக்கு ஆகமாடா, உடம்ப ஓடி சாமி. சாமி டபாரு எனக்கு சிதம்பரம் போனோம், எனக்கு அந்த நடராஜனை பார்க்கணும், இந்த ஆண்டவனை பார்க்கணும் சாமி. சாமி எனக்கு அந்த ஆண்டவனை பார்க்கணும் சாமி. ஏய் ஆண்டவனை அப்படி எல்லாம் பார்க்க முடியாதுடா, எப்படி சாமி பார்க்க முடியும்? நீ தானே சொன்ன, நீ தானே சொன்ன நேத்து ராத்திரி ஊர் பூரா கும்பல் என்ன கும்பல் உட்கார்ந்து எனக்கு இருந்தது, அத்தனை பேருக்கு சொன்ன நீ நடராஜாவை பார்க்கணும் இல்லைனா இது உடம்பா இன்னாதுக்கு நீ பிறந்தான்னு கேட்டிய, இது ஐயர்களுக்கு மட்டும்தானா? எனக்கு கிடையாது சாமி. டே உனக்கு உண்டுடா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் பக்குவம் வரணும். என்ன சாமி பக்குவம், பக்குவம்னா என்ன சாமி? ஐயோ ஐயோ உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது சாமி, நீ சொன்னா புரியும் சாமி, நீ சொல்லு, நீ சும்மா உன் பாட்டுக்கு சொல்ல. ஏய் ரொம்ப களைச்சு போயிருக்க, நீ பேசாத படு, எனக்கும் நேரமாச்சு, நாளைக்கு சொல்றேன். எப்பேற்பட்ட திருத்தலம், சிதம்பரம் என்று ஒரு தரம் சொன்னால் போதும், சிவ சிதம்பரம் என்று ஒருமுறை சொன்னவர்களுக்கே ஒருமுறை சொன்னவர்களுக்கு கல்ப கல்பாந்தமாக செய்த வினைகள் எல்லாம் பறந்து போகும் என்றால்
எப்பொழுதும் சிவசிதம்பரம் 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 என்று சொல்லிக் கொள்ளுகின்றவர்களுடைய புண்ணியத்தை என்னென்று கூறுவது என்று மகான்கள் எல்லாம் கூறுகிறார்கள். சிதம்பரம் என மனம் கனிந்திட சிதம்பரம் என மனம் கனிந்திட சிதம்பரம் என மனம் கனிந்திட சிதம்பரம் என மனம் கனிந்திட ஜபம் செய்ய கொடிய ஜன மரண பயமொழிந்திடும் சிவ சிதம்பரம் என மனம் கனிந்திட ஜபம் செய்ய கொடிய ஜன மரண பயமொழிந்திடும் சிவ சிதம்பரம் சிவ சிதம்பரம் என மனம் கனிந்திடில் ஜபம் செய்ய ஜனன கொடும் ஜனன மரண பயம் ஒழிந்திடும். சிவ சிதம்பரம் என்று கூறினாலே போதுமாம், கொடுமையான ஜனனம் மரணம் இதனால் ஏற்படக்கூடிய பயங்கள் நம்மை விட்டு சொல்லிக் கொள்ளாமல் ஓடுகின்றோம் என்று கூறுகிறார்கள் மகன்கள். அப்பேற்பட்ட சிதம்பரத்திலே எம்பெருமான் தன் இடது காலை தூக்கிய வண்ணம் ஆனந்த நர்த்தனம் ஆடிக்கொண்டே இருக்கின்றான். இந்த சிதம்பரத்தை விட்டு கொஞ்சம் தெற்கே இன்னும் கொஞ்சம் செல்லுவோம், சுமார் 18 மைல் தூரம் செல்வோமானால் அங்கேதான் சீர்காழி என்னும்படியான திருத்தலம். இந்த சீர்காழி என்னும் திருத்தலத்திற்கு பிரம்மபுரம், தமிழிலே பிரமாபுரம் என்று கூறுவார்கள். பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவன் என்றோ என்கிறான் ஞானசம்பந்தன். பிரம்மபுரம் என்றும் பிரமாபுரம் என்றும் காளிந்தி தடம் என்று இன்னொரு பேர் இருக்கு. சீர்காழி ஞானசம்பந்த பெருமான் திருபவதார ஸ்தலம், அற்புதமான திருத்தலம். அங்கிருந்து இன்னும் ஒரு 5 மைல் தெற்கே போனால் வைதீஸ்வரன் கோயில், ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுத்த திருத்தலம். கைலியங்கிரிநாதன் வைத்தியராக திருவேடம் பூண்ட திருத்தலம். அங்கே கம்பவுண்டர் யாருன்னா முத்துக்குமாரசாமி, இவன் மகன். உதவிக்கு தன் மகனை கம்பவுண்டராக வைத்துக் கொண்டு சிவபெருமான் அங்கு வைத்தியநாதகனாக காட்சியளிக்கிறான். அற்புதமான திருத்தலம். அங்கிருந்து 2 மைல் செல்லுவோமானான் இன்னும் தெற்கே திருப்புங்கூர் என்னும் திருத்தலம். அந்த திருப்புங்கூர் தலத்தினுடைய பெருமை பிறகு பார்க்கின்றோம். அத்திருப்புங்கூரிலிருந்து ஒரு 8 மைல் இன்னும் தெற்கே செல்லுவோமானால் ஆதனூர் ஆதனூர் என்னும்படியான திருத்தலம். இந்த ஆதனூரிலேதான் பெருமைக்குரிய நந்தன் அவதரித்த திருத்தலம் ஆதனூர். ஆதனூர் பெரிய கிராமம், வேதியனிடத்திலே பணியாற்றி வருகிறார். ஆதனூர் கிராமத்தில் குறுக்க காவா போகுது. காவாங்கரைக்கு அப்புறத்திலே புலையர்பாடி என்று பெயர், சேரி என்று கூறுவார்கள். புலையர்கள் அரிஜனங்கள் வசிக்கும் இடம் புலையர்பாடி. அங்கு வசித்து வரும் நந்தன் தன்னுடைய 8ஆம் வயதிலிருந்தே வேதியருடைய இல்லத்திலே பணியாற்றி வருவார். வேதியரிடத்திலே இவனுக்கு அப்படி ஒரு மரியாதை. இவ்வேதியரை காணும் பொழுதே இறைவனை காண்கின்றோம் என்கிற எண்ணத்தோடு பணிபுரிகின்றான். உண்மையான சேவகனாக பணியாற்றுகிறான். காசுக்கோ கூலிக்கோ வேலை செய்வனாக இல்லை. பாரதியார் சொன்னார், கண்ணன் கண்ணா கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா ராமானுஜா கோவிந்தா என்று அழைத்தால் போதுமாம், தன்னுடைய வாயிற்படியிலே வந்து காவற்காரனாக சேவகனாக நிற்பார் என்று கூறுகிறார் சுப்பிரமணிய பாரதியார். எங்கிருந்தோ வந்த இடைச்சாதி நான் என்றான், எங்கிருந்தோ எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதினான் என்றான், எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதினான் என்றான், எங்கிருந்தோ வந்தான் கண்ணன் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதினான் என்றான், இக்கண்ணன் எங்கிருந்தோ வந்தார்.
வீட்டுல உள்ள சாதாரண வேலைக்காரர்களை இந்த வேலைக்காரன் வீட்டுக்கு வேலைக்கு ஒழுங்கா வரமாட்டான். ஏறடா இன்று வேலைக்கு வரவில்லை என்றால் என் பாட்டி செத்த பத்தாம் நாள் என்பான். ஏற்கனவே இவனுக்கு எத்தனை பாட்டி செத்து போயிருக்காளோ தெரியாது. பானையிலே தேளிருந்து கொட்டியது எல்வான். வேண்டாத பொய்களை எல்லாம் சொல்லுவான சாதாரண கபட்ட சேவகன். அந்த நேரத்தில் கண்ணனை போய் அழைத்தால் உண்மையான சேவகனாக வந்திருப்பான். கண்ணன் வந்து நிற்கிறவனை பார்த்து கூலி என்ன வேண்டும் என்று கேட்டால், ஆண்டவனே சேவகனாக வந்திருக்கிறாயே கூலி என்ன வேண்டும்? கூலி ஒன்றும் வேண்டாம், என்னை மெத்த ஆதரித்தால் போதும் என்பான். உண்மையான பக்தியோடு என்னை ஆதரித்தால் போதும் என்பானாம். இப்படி கண்ணன் வழி வந்தவனோ இவன் என்று கூறும்படியாக நந்தன் அப்படி உண்மையான சேவகனாக தொண்டு புரிந்து வருகிறான். வேதியிடத்தில் ஹரிஜனத்தை சேர்ந்தவன், சேரியில வாழறான். நல்ல தமிழிலே அவனால் பேச இயலாது. கிராமத்து மக்கள் பேசுகின்ற கிராமப்புற மொழி, கலோக்கியல் லாங்குவேஜ். எஜமானனை வாங்கோ போங்கோன்னு கூப்பிட மாட்டாங்க இன்னைக்கும் தமிழகத்தில். வேலைக்காரங்க எஜமான சாமி இங்க வா, சாமி எங்க போற, வா போ என்று. ஏன்? எஜமானனை ஆண்டவனுக்கு ஒப்பாக பார்க்கிறார்கள். முருகனிடத்துல போய் முருகா வாங்கோ, சிவபெருமானே வாரிங்கோ, யாராவது அழைப்போமா, சிவனே வா, முருகா வா. அதுபோல் ஆண்டவனுக்கு ஒப்பாக எஜமானனை இணைக்கின்ற காரணத்தாலே ஒருமையில தான் பேசுவார்கள். ஒருமையில பேசுற போது இன்டிமசி அதிகம், இன்டிமசி நெருக்கம். தமிழ் பண்பாடு கூறுகிறது, நான் கூறல. குழந்தைகளை வா என்றும் போ என்றுதான் பெற்றோர்கள் அழைக்க வேணும். குழந்தை தாயையும் தந்தையையும் வா போ என்றுதான் அழைக்கணும். அப்பா இங்க வா, அம்மா எனக்கு சோறு போடு, அம்மா எனக்கு சோறு போடுங்க, அப்பா இங்க வாங்கோ என்று சொல்லக்கூடாது. அம்மா எனக்கு சோறு போடு, அப்பா நானும் உன் கூட வாரேன். அப்பா அம்மா, அப்பாவின் வழியில சித்தப்பா பெரியப்பா சித்தி பெரியம்மா, அம்மா வழியில சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா, அக்கா மாமா மாமி, இவர்களை எல்லாம் ஒருமையில தான் கூப்பிடணும், வா போ என்றுதான் அழைக்கணும். ஆனால் அக்காவின் புருஷன் அத்தான், தந்தையினுடைய சகோதரியான அத்தையின் புருஷன் அத்தான், மற்றவர்கள் அனைவரையும் வாங்கோ போங்கோ என்று அழைக்கவன். இதுதான் சம்பிரதாய இன்டிமசிய காட்டுறது, நெருக்கம். ஆண்டவன் கிட்ட போய் முருகப்பெருமானே தேவரீர் என்னை பார்த்து கருணை புரியுங்கள் அப்படி சொன்னதாக இன்னிவரை ஒரு பயிலும் கிடையாது. முருகா உனக்கு அண்ணே இல்லையா, உனக்குங்க உங்களுக்குன்னு சொல்றோமா, காரணம் நெருக்கம், இன்டிமசி. அப்படி சேவகர்கள் எஜமான இடத்துல இன்டிமசியா இன்டிமேட்டா பழகிறதுனால வா போ என்றுதான் பேசுவார். அது அன்பினுடைய ஒரு நெருக்கம். அப்படித்தான் நந்தன் பழகுகிறான் தன் முதலாளி இடத்துல, வேதியர் இடத்துல. சாமி இவர் செய்த சொற்பொழிவு கதையை கேட்கிறான். அன்றையிலிருந்து சிதம்பரம் போக வேண்டும், நடராஜ பெருமானை காண வேண்டும், சில்லைக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை மிகுதியாக ஏற்படுகின்ற காரணம் இவனும் விரதம் இருக்கிறான். வீட்டுக்கு போகாம கொல்லையிலேயே படுத்து விட்டான் என்று நேற்று வரையில் கதையை நிறுத்தியிருந்தோம். அதிகாலையில் 4 மணிக்கு வேதியர் எழுந்தார். வழக்கம் போல் கிணற்றடியிலே வந்தார், தண்ணி எடுத்து ஊற்றிக் கொண்டார். கிணத்திலிருந்து குளித்தார், ஸ்நானம் செய்தார், விபூதி இட்டுக் கொண்டு ருத்ராட்ச மாலைகளை அணிந்து கொண்டு காலை கடன்களை எல்லாம் முடித்தார். இவருக்கு முன்னாலே எழுந்து நிற்கிறானா யாரு? நந்தன். ஏண்டா விடியற்காலம் விடிஞ்சு 2 ஜாமம் ஆயிடுத்து,
இன்னும் நீ வயக்காட்டுக்கு போல. சாமி, நேத்தி பூரா உன் கதையை கேட்டேனா, ராத்திரி பூரா அந்த சிவனை நினைச்சு 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 தூக்கமே வரல சாமி. ஐயோ, நம்ம ஐயரு என்னமா சொல்றாரு என்னமா சொல்றாரு நினைச்சு நினைச்சு தூங்கினா வீணா போயிடுமே. இப்படி ஆண்டவனை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிற இவருக்கிட்ட நாம பணியாற்றுகிறோமே என்ன எனக்கு அவ்வளவு குஷி சாமி. ராத்திரியோட ராத்திரியா நிலத்துக்கு போய் உழுதுட்டு வந்துட்டேன், இப்ப ஜோலியே இல்ல. ஏண்டா நிலத்தை உழுதுன்னு சொல்றேன், மாடுகள்லாம் அப்படியே கட்டி இருக்கு படுத்திருக்க. ஐயோ ஐயோ, அதுவும் நம்ம மாதிரி உயிருள்ள ஜீவன் தானே சாமி. நேத்தி பூரா உழுதுருக்கேன் பாவம், அது இல்ல வாயில்லா ஜீவன். நானே ஏரை தோளிலே கட்டிக்கொண்டு உழுதேன்னு சொன்னான். இவன் பிறப்பினாலே ஹரிஜனன். ஹரிஜனங்கள் எந்த நேரமும் புலால் உணவு உண்ணுகிறவர்கள் இவனை தவிர. கிராமத்தில் உள்ளவன் சொல்லுவான், சேரிய உள்ள மத்த ஹரிஜனங்கள், டேய் நண்டா இங்கிட்டு வாரா, அங்க போய் நிப்பான். டேய், என்னடா நெத்தியில திருநூடு ஐயருங்க மாதிரி. இங்க பாருங்க, எங்க ஐயர் இருக்காரு, எங்க சாமி, எங்க முதலாளி. அந்த சிவபெருமானை பத்தி, சிதம்பர பத்தி, தில்லைய பத்தி என்னமா சொல்றாரு தெரியுமா? ஆண்டவன் ஒருத்தருக்கான சிவனை தவிர வேற இருக்க முடியாதியா? ஏய் நண்டா, அறுவட்ட பயில, நம்ம சாமி அது இல்லடா, அதெல்லாம் ஐயருங்க சாமி. சேரியில உள்ள மத்தவன் பேசுறான், அதெல்லாம் ஐயருங்க சாமி. நம்ம சாமி காட்டேரி, முனியாண்டி, முனீஸ்வரர், மாரியம்ம, இதாண்டா நம்ம சாமி, அதெல்லாம் ஐயருங்க சாமி. சந்தேகம் வந்து விட்ட, ஓடி வந்தான். சாமி, வேதியருடைய மனைவி லட்சுமி, என்ன உங்களை தானே இவர் ஊஞ்சல்ல உட்காந்து வெத்தலை பாட்டு போட்டு கொண்டு இருக்கார். என்னடி கொல்லையில நந்தன் ஏதோ கத்துறானே கூப்பிடுறானே உங்களை, என்ன விஷயம் போய் கேட்டு பாருங்க. துண்ட உதறி தோல்ல போட்டு பின்பக்கம் வந்தார். ஏன்னா நந்தா அப்படியே விழுந்து நமஸ்காரம் பண்ண, எப்ப பார்த்தாலும் கீழே விழுந்து கும்பிடுவான். பெரியவர்களை கும்பிட்டவர்கள் வீணாக போனதாக புராணத்தில் கூட கிடையாது. அதனால்தான் பெரியவர்களை பார்த்தா வணக்கம், கீழே விழுந்து நெடுஞ்சான் கிடக்க. எப்ப பார்த்தாலும் வேதியருடைய திருவடிகளில் விழுந்து வணங்குவான். அந்த கும்பிட்டு எதிர கை கட்டி கொண்டு நிற்கிறான். ஏய் என்னடா சாமி, இது என்ன அநியாயம் சாமி, எங்க சேரியில உள்ள பசங்கள்லாம் கெட்டுப்பட்டாங்க சாமி. என்னடா என்ன ஆச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையா அடிச்சுக்கிறானுங்களா? அடிச்சுண்டா தேவையில்ல சாமி. நீ சொன்னிய நேற்றுக்கு, சிதம்பரம் சாமி ஆண்டவா நடராஜன் தில்ல, இதை பத்தி நான் ஊருக்குள்ள போய் சொல்றேன், என்ன அத்தனை பேர் பைத்தியக்காரங்க சாமி. சாமி நீயே சொல்லு, அந்த நடராஜன் சிதம்பரத்துல காலை தூக்கி நின்னு நாடிக்கு நிக்கிறாருன்னு சொன்னியே, அவர் என்ன ஐயருங்க சாமியா இல்ல எல்லாருக்கும் சாமியா சாமி? அட மடப்பையில, நான் அன்னைக்கே சொன்னேன், உனக்கெல்லாம் புத்தி கிடையாது, உங்களுக்கெல்லாம் அறிவு போறாது, படிப்பு வாசனையே இல்லை, உங்களுக்கெல்லாம் சொன்னா தெரியாதுன்னு சொன்னேன், கேட்டியா? ஏய் சிதம்பரம் நடராஜர் இருக்கானே, சிவபெருமான் இருக்கார, அவர் எல்லாருக்குமே அவர் தான்டா சுவாமி. சாமி இதை தான் சாமி நான் சொன்னாங்க, என்ன எல்லாரும் பைத்தியக்காரங்க சாமி. ஆமாண்டா, பேத்தவர் நந்தா உன் எண்ணம் எனக்கு புரியுதுல, இதெல்லாம் உங்க ஊருக்காரன் கிராமத்துக்காரன் உன் தெருவுக்காரன் ஒத்துக்க மாட்டான். பேசாம அதெல்லாம் விட்டுட்டு ஜோலியை படுற சாமி. நீ எல்லாருக்கும் அந்த நடராஜன் தான் பொதுன்னு சொன்னிய, அவரை பார்க்கறதுக்கு என்ன சாமி வழி? நேத்து ராத்திரி நான் கேட்டேன், நீ விடிட்ட, நாளைக்கு சொல்றேன்னு சொன்ன, என்ன சாமி வழி? ஒண்ணு இல்லடா, பார்க்கணும்னா மனசு பக்குவம் அடையணும் சாமி. பக்குவா பக்குவான்னு நீ சும்மா சொல்லிக்கினே கீரை, பக்குவான்னு என்ன சாமி? அடே மனம் ஒரு நிலைப்படணும் அப்படின்னா என்ன சாமி? ஏடா டே, இப்ப நீ சிதம்பரம் சொன்ன உடனே சிதம்பரம் போனோம் சிதம்பரம் போனோம் சிதம்பரம் நினைச்சுட்டு இருக்கியோ? ஆமா சாமி, இதுக்கு தான்டா ஒரு நிலைன்னு பேரு, வேற என்னமே என்னமே அதையே நினைச்சுட்டு இருக்க பாரு, இதுக்கு பேரு தான் ஒரு நிலை. ஏன் சாமி அப்படியே ஒன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கனே, அதான் ஒரு ஒரு நிலையா? ஆமாண்டா. ஏன் சாமி அப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்தா சாமி தெரிவாரா?
சொல்லு. லக்ஷ்மி வந்தாலும் வேதியருடைய மனைவி என்ன, நந்தன் என்ன அக்கறையா கழுக்கிறான் பார்த்தேளா, இந்த காலத்துல பிராமண குழந்தைகளுக்கு கூட இவ்வளவு பக்தி இல்லை, சேரியில பிறந்தவன் ஹரிஜனம் பறையும் கொல்லையில வேலை செய்யறவன், அவனுக்கு என்ன உற்சாகம், சகண்டே என்னமோ எப்ப பார்த்தாலும் பரிஞ்சு போயிட்டு இருக்க, போடி உள்ள வீட்டுக்காரிய விரட்டினான், இல்லை போய் ஜோலிய பாருறா, இன்னைக்கு ஒண்ணும் ஜோலி இல்ல சாமி, அதான் ராத்திரியா எல்லாம் முடிச்சுட்டு, சரி நாளை காலையில நீ வந்தா போதும் போய் வா சாமி, சொல்றேன்னு சொன்னிய சாமி, என்னடா சொல்லணும், நடராஜாவை பார்க்கணும் சாமி, அதுக்கு என்ன சாமி வழி, டேய் இதெல்லாம் வந்து உங்களால முடியாது, ஏன் சாமி முடியாது 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 இப்படியா சொல்லாத சாமி, நீ வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு வச்சுக்க, நிச்சயமா முடியும் சாமி. ரொம்ப பரிதாபப்பட்டாராம் வேதியர், இவனுக்கு என்ன இவ்வளவு ஆசை, டேய் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல பெரிய வாழ்ந்த நல்ல வேதம் படிச்சு வாழ்ந்த விஷயம் தெரிஞ்சு வாழ்ந்த உபதேசமா ஆண்டவனுடைய மந்திரம் ஏதாவது வாங்கிட்டு அப்படியே ஜெபிச்சுட்டு வரணும் தபஸ் பண்ணணும், அதுக்கெல்லாம் பல ஜென்மாக்கள் ஆகும், ஒன்னால முடியாது, ஏன் சாமி அது என்ன மந்திரம், நீ அது என்ன மந்திரம், அது என்ன மந்திரம் சொல்லு, இப்ப நீ உட்காந்துட்டான், அடே நந்தா உனக்கு புரியாத, எனக்கு புரியுதா புரியலையா, நீ சும்மா விட்டு சாமி நான் பாத்துக்கிறேன், டே நந்தா உனக்கு புரியாதுடா, புரியாதா பரவாயில்ல சாமி சொல்லு, பார்த்தார் இவனுக்கு வேத மந்திரம் சொன்னா புரியாது, டேய் சிவ சிதம்பரம் சிவ சிதம்பரம் இதுதான் மந்திரம், ஏ சாமி சிவ சிதம்பரம் சிவ சிதம்பரம் ஏ சாமி இதான் மந்திரமா, ஆமாண்டா ஏ சாமி இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த சிதம்பரத்துல உள்ள சாமி வருவாரா, எல்லாம் வருவாரா போட, என் பிராணம் எடுக்காத போட, இவர் அழுத்து போய் சொல்லிவிட்டு வந்து விட்டார், நந்தன் அதை வேத மந்திரமாக எடுத்துக்கொண்டார், சேரிக்கு போனான், குடிசைக்குள்ள உட்காண்டான், கண்ணை மூடிண்டான், ஆஹா பெரியவங்க உபதேசம் பண்ணாவிட்டா பலிக்காதுன்னு சொன்னார நம்ம எஜமா, நம்ம எஜமான காட்டிலையும் இந்த ஊர்ல படிச்சவன் ஆறு, நம்ம எஜமான காட்டிலையும் நல்லா தெரிஞ்சவங்க ஆறு, நம்ம எஜமான காட்டிலும் வயசானவங்க ஆறு, ஆண்டவனை பூஜிக்கிறவர் ஆறு, அவரே சொல்லிட்டாரு இனி விட்டுவனா, கண்ணை மூடிட்டான், சிவ சிதம்பரம் 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 சிவ சிதம்பரம். அன்று பகல் அன்று இரவு உண்ணாமல் உறங்காமல் தன்னை மறந்த நிலையிலே நந்தன் சிவ சிதம்பரம் சிவ சிதம்பரம் என்று அந்த உபதேச மொழிகளை ஜபித்தார். என்ன ஆனந்தம் பாருங்கள், என்ன ஆச்சரியம், அதிகாலையிலே கிராமத்தில் உள்ள அத்தனை சேரி ஆட்களும் இவன் வீட்டை சுத்தி நிற்கிறான், நந்தா வட வழியில வெளியில வந்தான், அந்த சேரியில உள்ள பூசாரி வேற வந்திருக்கான் கையில வேப்பல ஒரு சட்டி நிறைய விபூதி குங்குவம் இன்னொரு கையில நெருப்பு சட்டி, நாலு பேரா பிடிச்சி நந்தனை உட்கார வச்சாங்க, பூசாரி சாமி ஐயோ ஐயோ இவன் நல்ல புள்ள, எங்க சேரிய சேர்ந்த இந்த ஐயரு சாமியை நினைச்சு நினைச்சு இந்த பயலுக்கு பத்தி பைத்தியமே பிடிச்சி போச்சு சாமி, இவனுக்குள்ள என்னமோ பேயோ பிசாசோ பிடிச்சிருக்கு சாமி, பூசாரி சாமி அத ஓட்டு சாமி எடுத்துக்கிண்டானா வேப்பலி முந்தி முந்தி நாயகரே எங்கள் அம்மா தாயே ஒரு கையில சட்டி ஒரு கையில வேப்பல, இந்த பூசாரி நந்த மேல விபூதியை போட்டுட்டு அடிக்கிறான், முந்தி முந்தி நாயகரே எங்கள் அம்மா தாயே முந்தி முந்தி நாயகரே முந்தி முந்தி நாயகரே முந்தி முந்தி நாயகரே
எங்கள் அம்மாதாயே உங்களை பேரே சொன்ன எங்கள் அம்மாதாயே முந்தி முந்தி நாயகரே முந்தி முந்தி நாயகரே முந்தி முந்தி நாயகரே எங்கள் அம்மா தாயே எங்கள் அம்மாதாயே உங்களவன் பேரே சொன்ன உங்களவன் பேரே சொன்ன எங்கள் அம்மா தாயே எங்களும் நந்தன் பேசாதிருப்பார். பார்த்தார் பூஜாரி, ஐயா கவலைய விட்டு அடிச்சு அட்டியில நந்தனை புடிச்சிருந்த பிசாசு ஓடி போச்சு. பாத்தியா பேசாம நிக்குது, பிசாசு ஓடலன்னா ஆட்டு வாங்கி தந்தேன். அப்பாடி டே நந்தா வாடா வேலைக்கு போலாம். ஐயன் மீர், இவ்வளவு நேரம் என்னை ஏதோ ஏவலோ பில்லியோ சூனமோ பிடித்திருது என்று நீங்கள் நினைத்திருந்தீர்களா என்றார் சுத்தமான தமிழில். ஒரு இரவு ஜபம் பண்ணின ஒரு புண்ணியம் கொச்சை தமிழ் நீங்கி நிச்ச தமிழ் நிற்கிறதா எனக்கு. யா புள்ளே, ஐயோ பூஜாரிய கூப்பிடு, என்னமோ பேசுறானே. டேய் நந்தா என்னடா ஆச்சு? எனக்கு ஒன்றும் ஆகவில்லை, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதிருக்க நல்வழி கூறுவேன். நல்ல வழி ஒன்றும் சொல்லுவே, நல்ல வழி ஒன்று சொல்லுவே, நல்ல வழி ஒன்று சொல்லுவே, நல்ல வழி ஒன்று சொல்லுவே. இதை நாடி தெரிந்து கொள்வாய் மனமே, நல்ல வழி ஒன்று சொல்லுவே, இதை நாடி தெரிந்து கொள்வாய் மனமே, மனமே நல்ல வழி ஒன்று சொல்லுவே. எல்லாம் வல்ல இறைவன் சிதம்பர, எல்லாம் வல்ல இறைவன் சிதம்பர, நாதல் பதம் பணிந்து எழுவே, நல்ல வழி ஒன்று சொல்லுவே. மனமே நாடி தெரிந்து கொள்வாயினியே, நல்ல வழி ஒன்று சொல்லுவே. ஐயோ இன்னமும் ஆகி போச்சு, அத்தனை சேரி ஜனங்களும் காவாங்கரைய தாண்டி வேதியர் வீட்டு கொல்லப்புறம் வந்து சாமி சாமி சாமி. இங்க அம்மா பார்த்தாளாம், என்ன சேரியில உள்ள ஜனங்கள்லாம் வந்து பின்னால கத்துறாளே, என்ன பாருங்கோ யாருக்காவது யாரும் உடம்பு சரி இல்லையோ, நந்தனுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ போயிட்டு வாங்கோ. போனார், ஏய் என்னடா வந்தாள் எல்லாரும், ஐயோ சாமி அத்தனை பேர் எங்க நந்தனுக்கு இன்னமும் ஆயிடுச்சு சாமி. என்னடா ஆயிடுச்சு அவனுக்கு, ஐயோ ஐயருங்க பேசுற மாதிரி பேசுறான் சாமி, இப்போ ஒழுங்கா எங்க மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா இப்ப ஐயருங்க மாதிரி பேசி கெட்டுப்பட்டான் சாமி. என்னடா சொல்ற, ஐயோ எங்களுக்கு ஒண்ணும் தெரியல. சரி சரி போய் நந்தனை நான் வர சொன்னேன் சொல்லுங்க, நான் விசாரிச்சுக்கிறேன். சாமி அவன் வர்றதா தெரியல சாமி, போட ஐயா வர சொன்னா சொல்லு வருவான். டேய் நந்தா உன் ஐயர் வர சொன்னாரு. ஆ என் அண்ணன் என் ஐயன் என்னை அழைத்து விட்டாரா, ஓடி வரானா, கொல்லைப்புறம் வந்து விழுந்தான். இருகரம் சிவம் குவித்தார். என் குரு பெருமானே ஐயா என்று அழைப்பது போய்விட்டது, யஜமானனே என்று அழைப்பது போய்விட்டது. என் குரு பெருமானே, மூடனாக இருந்த என்னை முழு மதியனாக்கிய என் இறைவா, இவ்வேளையை தேவரீர் அழைத்ததாக கிராமத்தார் கூறினர், வந்து நிற்கின்றேன், ஆணையிடுங்கள் செய்வேன் செவ்வனே. பார்த்தார் வேதியர், லக்ஷ்மி ஏய் இங்க வாடிங்க, ஏய் வாடிங்கிற, ஏன் கத்துற, இதோ வரேன் அண்டியே, இதோ நுக்குறானே
அவன் நம்மாத்து நந்தனும் பாரு பார்த்தார். ஆமா இதுல சந்தேகம் உங்களுக்கு, நம்ம நந்தன் தான் நிக்கிறான். இல்லடே இது என்ன வேற மாதிரி இருக்க. என்ன வேற மாதிரி இருக்கு? செத்த இருக்கோ. ஏண்டா நந்தா, நீ நந்தன் தானே? என் அண்ணையே, பசி என்று எனக்கு எந்நேரமும் தோணாமல் உன் வயிற்றில் நான் பிறக்காவிட்டாலும் இச்சேரியில் பிறந்த என்னை உன் குழந்தையாக நினைத்து பசி அறியா வண்ணம் என்னை காத்து ரட்சிக்கும் என் தாயே, உன் திருவடிக்கு வணக்கம். நான் நந்தன் தான். என்ன செத்த இப்படி வரையல? என்னடி வாங்கோ, இங்க பாருங்கோ. நேத்துக்கு ராத்திரி நம்ம நந்தன் இப்படி பேசிட்டு இருந்தானோ இல்லையே, இப்ப மட்டும் ஏன் இப்படி பேசுறான்? நீங்க அனாவசியமா அவன் ஏதோ வேலைக்காரன்னு நினைச்சுடாதேங்கோ. நேக்கு என்னமோ பயமா இருக்கு. அவனுக்கு என்னமோ ஞானம் வந்து கொடுத்துன்னு நான் நினைக்கிறேன். இனிமேலும் அவனை நம்ம வேலைக்காரனா நினைச்சோம்னா நமக்கு ஏதாவது வந்துடும். நீங்க பேசாம அவனுக்கு எத்தையாவது கொடுத்து அவனை அனுப்பிச்சுடுங்கோ. ஏண்டே லக்ஷ்மி, நந்தனுக்கு ஞானம் வந்து கொடுத்துனா முதல்ல சந்தோஷப்படுறவன் நான் தாண்டி. ஆனா என்னன்னு எனக்கும் புரியல, விசாரிப்போம். போன அடநந்தா உனக்கிந்த புத்தி தந்தாரடா, அடநந்த உனக்கிந்த புத்தி தந்தாரடா, அடநந்த உனக்கிந்த புத்தி தந்தாரடா, அடநந்த உனக்கிந்த புத்தி தந்தாரடா, அடநந்த உனக்கிந்த புத்தி தந்ததாரடா, அடநந்த உனக்கிந்த புத்தி தந்ததாரடா, அடநந்த உனக்கிந்த புத்தி தந்ததாரடா. நந்தா என்னடா இது, பெரிய தமிழ் பண்டிதர் மாதிரி பேசுகிற, என்னடாச்சு நோக்கு? ஐயாவே இவ்வேளைக்கு தேவரீர் அதிகாலையிலே, நேற்று அதிகாலையிலே சிவசிதம்பரம் என்ற உயர்ந்த மந்திரத்தை உபதேசித்தீர்கள் அல்லவா? பகலும் இரவும் அதையே நினைந்து ஜபித்துக் கொண்டிருந்தேன். என்னே தேவரீருடைய கருணை, எனக்கு எப்படி இம்மொழி எனக்கு வந்ததென்றே எனக்கு தெரியவில்லை. ஐயரே ஆசானுடைய அனுகிரகம் இல்லாமல் ஒன்றும் சாதிக்க முடியாதென்று இப்பொழுது நாம் அறிந்து கொண்டேன். பன்னரும் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் குருவருள் இல்லையே திருவருள் இல்லை என்பதை நான் என்று உணர்ந்து கொண்டேன். ஐயரே இவ்வேளைக்கு தேவரே திருவுளம் புரிந்து அத்தில்லை அம்பலத்தான் இவ்வேளைக்கும் தரிசனம் கொடுத்து இவ்வேளையனை ஆட்கொள்ள தேவரீர் அருள் புரிய வேண்டும். ஒண்ணுமே புரியலையா வேதி இருக்கு. நேர உள்ள போனார் லக்ஷ்மி. ஓனு அழறாராம் வேதிய, விக்கி விக்கி குழந்த மாதிரி அழறா. என்ன உங்களுக்கு என்ன ஆச்சு? என்னமோ ஆயிட்டாளே, ஏன் அழறே? லக்ஷ்மி இந்த சிவ பூஜையை நான் நேக்கு தெரிஞ்சு 50 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன்டி. எனக்கு வல்லடி இவனுக்கு வந்த பக்தி. இன்னும் ஒரு ராத்திரிக்குள்ள நம்ம குழந்தை நந்தன் எப்படி மறுட்டா தெரியுமோ? இங்க பாருங்க, இனிமே இவன் சேரிக்கு போவான்னா ஒண்ணும் வேண்டாம், கொல்லையிலேயே ஒரு கொட்டா போட்டு கொடுத்துருக்கோம். அவன் இங்கேயே இருக்கட்டும், வேலைகளை பார்த்துட்டு இருக்கட்டும். இனிமேலும் அவனை சேரிக்கு அனுப்புறதுக்கு நான் என்ன முட்டாள? நந்தா நீ இனிமே இங்கேயே தங்கலாண்டா. இருகரம் கவித்தார். ஐயே ஐயே மெத்த கடினம் ஐயே மெத்த கடினம். நாளையில இருந்து எனக்கு வாத்தியமே வனம் வரும், சொற்பொழிவு போதும். ஐயே மெத்த கடினோ, இவர்களுக்கு என்னமோ வாசிக்க தெரியாம வாசிக்காம இல்ல, கதையில இவர்களும் உட்கார்ந்துடுறான், அதான் ரகசியம்.
எப்பொழுதுமே அந்த நாயனம் வாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள நாதஸ்வர வித்வான்கள். இவாளுக்கு தாளம் போனதுக்கு ஒரு எடுபடி ஒண்ணு பின்னால வச்சுருப்பான், ரெண்டு தவுலு, ஒரு கூட ஒரு ஒத்து நாதஸ்வரம், அப்புறம் ஒரு சுதி பொட்டி, ஒரு தாளம் போடுறதுக்குன்னு ஒத்தன். அந்த பயலுக்கு கூடியவரையும் சங்கீத ஞானம் இல்லாத பயலதான் பிடிப்பான் அந்த நாதஸ்வர வித்வான். அவனுக்கு தாள ஜானம் மட்டும் சொல்லி கொடுத்துருவான், வேற ஒண்ணு இல்ல. சொய் சொய் சப் சொய் சொய் சப் சொய் சொய் சப் சொய். அவனுக்கு இவன் தோடி வாசிக்கட்டும், சங்கராபரணம் வாசிக்கட்டும், ஏடா இன்னைக்கு ஏடா வித்வான் என்ன என்னடா வாசிச்சாரு, சொய் சொய் சொப். அந்த பயலுக்கு ஞானம் வந்தது நாதஸ்வர வித்வான் தொலைஞ்சோம். அது மாதிரி சிரமப்படுறேன். ஐயே மெத்த கடினம் ஐயே மெத்த கடினம் ஐயே மெத்த கடினம் எனதையே மெத்த கடினம் ஐயே மெத்த கடினம் எனதையே மெத்த கடினம் 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 ஐயே மெத்த கடினம். ஏ நந்தா, ஏ பகவான் நீ நினைக்கிறடா, எனக்கு சந்தோஷம் தான்டா, சிதம்பரம் சிதம்பரம் சொல்றேடா, எனக்கு ரொம்ப திருப்திடா நந்தா. அதுக்குல்ல ஓ சேரு ஜனங்கள்லாம் உன்ன ஒத்துக்க மாட்டான், அனாவசியமா நீ எங்க போய் அடிக்குடி வாங்க பண்ண, இங்கேயே இவரு என்ன கடினம்னு சொல்றிய. என் பெருமானே, என் குரு பெருமானே, வேதியர் பெறுவாரே, யான் பெற்றேன் இன்பம் இது போன்று இவ்வையகமும் பெற வேண்டாமா? நானும் நேற்றைய முந்தைய தினம் சேரியில் வாழும் மற்றவர்களைப் போலேதானே இருந்தேன். ஓரிரவிலே எனக்கு நல்லது கிடைக்கவில்லையா? ஆகையினால் சேரியிலே உள்ள மற்றவர்களையும் திருத்த வேண்டும் என்று எனக்கு விருப்பம். ஆகையால் இங்கேயே தங்க வேண்டும் என்று தேவரீர் எனக்கு ஆணையிடக்கூடாது. சரி சரி, உன்னை சொல்லி குத்தமில்லை, சரி வேலையை பாரு. இப்படி எந்த நேரமும் சிவநாமத்தை உச்சரித்துக் கொண்டு சிவசிதம்பரம் என்று கூறிக்கொண்டே நிலத்திலே வேலை செய்து கொண்டு வருவா. ஒரு நாளைக்கு இந்த ரெண்டு மேட்டையும் ஏறல பூட்டி உழப்போறா. ஏறது சேற்றிலே புதைந்து விடும், இந்த புதைந்த உடனே அந்த நேரத்தில் ரெண்டு மாட்டையும் சாட்டையில அடிக்கணும், அடிச்சாதான் அது நகரும். அது போல சேற்றிலே புதைந்தது, மாட்டை அடிக்க வேண்டும் என்று சொல்லி சாட்டையை வழக்கம் போல் ஓங்கினார். ஓங்கின கை அப்படியே நின்றதா? ஏன், அந்த மாட்டுக்குள்ளே இருக்கிற ஆன்ம வடிவிலே சிவனை பார்க்கின்றார். சாட்டையை பார்த்தான், சாட்டையை பார்க்கிறான், மாட்டை பார்க்கிறான், மாட்டை பார்க்கின்றார். எப்பெருமானே, சிவ சிதம்பரத்தானே, தில்லை நடராஜா, பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர பரவி இருக்கும் எம்பெருமானே, இவ்வளவு நாளும் இந்த மாட்டை நான் எத்தனை அடி அடித்திருப்பேன், இன்னும் அடிப்பதற்கு நான் என்ன மூடனோ, ஆனால் இது நாள் வரையில் அடித்ததற்கு தண்டனை வேண்டும் என்று சாட்டையால் தன்னையே அடித்துக் கொள்ளுகிறார். தன்னையே அடித்துக் கொள்ற பொழுது அந்த ரெண்டு மாடும் நந்தன் அப்படி திரும்பி பார்த்ததா, நேற்று வரையில் நம்மை அடித்தானே, இன்று அடிக்காமல் தன்னையே அடித்துக் கொள்ளுகிறானே. உள்ளங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து விட்டால் அங்கே ஓமைக்கு மொழி தேவையில்லை. அந்த ரெண்டு மாடுகளும் கண்ணீர் வழிய இவன் ஓட்டாமலே அந்த ஏரினை இழுத்து ஒழுகின்றதான். பார்த்தான், பரவசமடைந்தான். சிவசிதம்பரம் 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 மாட்டை ஏறல போட்டிருக்கானே, ரெண்டு மாட்டுக்கும் கொம்பு இருக்கா,
அந்த கொம்புல கொப்பி போட்டு சலங்க கட்டி விடுவாங்க கிராமங்கள்ல. அந்த சலங்கையை கட்டி விட்டுருக்கான், அது உழற போது மாடு எப்பவுமே நேர தலையாட்டாது, இப்படி சைட்ல தான் ஆட்டும். ஒண்ணு போல தாளத்தோட ஆட்டிக்கிட்டு உழறதான். சிவசிதம்பரம் 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 சிதம்பரம் சிவசிதம்பரம் 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 மாடுகள் இவன் தாளத்திற்கு ஏற்பவோட அடிபடாமலே தானே உழுது பயிரிடுகிறது. கொல்லைப்புறம் வந்து நிற்கின்றான் நந்தன், லட்சுமி அம்மா வந்தா, நந்தா வாட இலை போட்டிருக்கேன் சாப்பிடு. இலையில் அமர்ந்தான், அன்னம் பரிமாறினாள், குழம்பு விடுகிறாள், கலந்தான், இந்த கவளத்தை கையில் எடுத்தான், சிவசிதம்பரம் என்று கூறி சாப்பிடுறான். நாமும் தினமும் சாப்பிடுறோம், ஆண்டவம் பேரை சொல்லிவிட்டு சாப்பிடுறோம். உலகத்தில் எத்தனை பேர் நாய் கவர மாதிரி பன்னி கவர மாதிரி கவ்விண்டு போறானுகளே தவிர மனிதர்கள். இறைவன் நம்மையும் படைத்து, அதுவும் நம்மை மனிதனாக படைத்து, வயிறையும் கொடுத்து பசி என்ற உணர்வையும் கொடுத்து நமக்கு சோறும் படைத்திருக்கிறானே என்று ஒரு நிமிடமாவது அந்த இறைவனை நினைத்து விட்டு உண்பதுதான் நியாயம். அந்த கையில் அன்னத்தை எடுத்துக்கணும், சிவாய நமஹ என்றோ நாராயணா என்று சொல்லியோ இல்லை ராதே கிருஷ்ணா என்று சொல்லிவிட்டுத்தான் சாப்பிட பழகிப்படுத்திக் கொள்ள வேண்டும். புராணங்கள் கேட்டா போதாது, புராணங்களிலே உள்ள அடியார்கள் எப்படி தங்கள் வாழ்வினை நடத்தினார்களோ அது போன்று நம்மால் வாழ இயலாவிட்டாலும் ஓரளவாவது அவர்களுடைய அறிவுரைகளை பின்பற்றலாம் அல்லவா வாழ்க்கையில். அவர்கள் போல் நம்மாலும் ஆக முடியும், அதற்கு ஒரு தீவிரமான திடம் வேண்டும். எல்லாராலையும் ஆக முடியும். உண்டான், தாயே பெரியவரை காண வேண்டும், ஐயாவை காணும்னு சொல்லல, யஜமானனை பார்க்கணும்னு சொல்லல, பெரியவரை காண வேண்டும். ஏண்டா நந்தா நீ பேசுற பேச்சு என்ன அழகா இருக்கு தெரியுமா, நீ தமிழ் பேசுற போது என்னமோ சரஸ்வதியே நேர வந்து தமிழ் பேசுற மாதிரி இருக்குடா, உன்ன மாதிரி நேக்கு கூட பேச வர மாட்டேங்கிறது, எவ்வளவு அழகா தமிழ் பேசுற. சேத்த இரு அவரை கூப்பிடுறேன். என்ன நம்ம நந்தன் கூப்பிடுறான் அவங்கள, நந்தா வாடா. என்ன வேணும் ஐயே? சிதம்பரம் ஒரு முறை போய் வரணும் ஐயே. ஐயே சிதம்பரம் ஒரு முறை போய் வரணும் ஐயே. தேவரீர் உத்தரவு இல்லாமல் நான் அங்கு போனால், குருவருள் இல்லாமல் சென்றால் திருவருள் கிடைக்காது என்று நான் உணர்ந்தவன். குருவாய் நின்று எனக்கு என்னை உருவாக ஆக்க உபதேசித்த பெருவானே, தேவரி திருவுளம் பறிந்து திருவாக்கியை செய்தால் சிதம்பரம் சென்று இறைவனை தரிசித்து வருவேன். என்ன நந்தா, சிதம்பரம் எல்லாராலையும் போக முடியாது, இதெல்லாம் அசட்டு ஆசை, எண்ணாத எண்ணம் எல்லாம் கட்டாதே, கோட்டை ஆகாச கோட்டை எல்லாம் கட்டாதடா, போய் ஜோலியை பாடுறா. லக்ஷ்மி கூப்பிடுறாளாம், கொஞ்சம் உள்ள வரையலா
கொஞ்சம் அழுத்தமா. ஏண்டி இங்க பாருங்க, நம்ம குழந்தை நந்தன் சிதம்பரம் போயிட்டு வரையங்கிறான், அனுப்பிச்சா என்ன? அடி ஆஷாடே, எனக்கு தெரியண்டி நந்தனுடைய பெருமை. அவன் என்னதான் இருந்தாலும் ஹரிஜன நாச்சே, அக்ரகாரம் தெருவிலேயே வர முடிய வரமாட்டான்களே. சிதம்பரத்துல இவன் போய் என்ன பண்ண போறான்? நாலு பக்கமும் ஆகாசத்தோட கோபுரம் நிக்கிறது, மூணு பிராகாரம் நாலு பிராகாரம் தாண்டி உள்ள சிதம்பரம் நடராஜா. இவன் ஆறாவது உள்ள விடுவாளோ? இவன் எப்படி போவான்? இங்க பாருங்க, அவன் எப்படியாவது போகட்டும், அந்த சிதம்பரம் எல்லையை மிதிச்சுட்டு அந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணிட்டு தான் வரட்டுமே. அடி ஆஷாடே, இவன் சிதம்பரம் போனால் திருப்பி வரமாட்டான்டி. ஒரு தடவை இவன் சிதம்பரம் போயிட்டு அப்படி திரும்பி வரமாட்டான். இவன் அனுப்பணும்னு ஆசை எனக்கு இருக்கு, இவன் போனா திரும்பி வரமாட்டான். இது போன்ற நந்தன் எனக்கு மறுபடியும் கிடைக்க மாட்டான்டி. பாரு, நான் என்ன ஒண்ணாலும் விட்டுடுவேன். இங்க பாரு, ஒன்னையும் வேணுமானாலும் விட்டுடுவேன், நந்தனை விட நான் தயாரா இல்லை. அவ்வளவு ஆசையா வேதி இருக்கு நந்தன் கிட்ட. ஆனால் உலகத்து மக்கள் நினைக்கிறார்கள், நந்தனை சிதம்பரம் அனுப்ப வேதியர் மறுக்கிறார் என்று. இது போன்ற ஒரு உத்தமன் நமக்கு கிடைக்க மாட்டான்ற ஏக்கம் அவருக்கு. நந்தா, அதெல்லாம் சிதம்பரம் அப்புறம் பாத்துக்கலாம். ஐயே, சிதம்பரம் போகாமல், சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ நான், ஜென்மத்தை வீணாக கழிப்பேனோ. சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ நான், ஜென்மத்தை வீணாக கழிப்பேனோ. சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ நான், ஜென்மத்தை வீணாக கழிப்பேனோ. ஏய், சொன்ன கேளுற, அங்கெல்லாம் நீ போகப்படாது. அப்படி என்ன சிதம்பரத்தில் இருக்கு நினைச்சுட்ட? ஐயே, சில என்றோரு தலபிரிக்கித மையே, இல்லை என்றொரு தலமிருக்கித இல்லை என்றொரு தலமிருக்கித ஆதை கண்ட பேர்க்கு இல்லை என்றொரு தலமிருக்கித ஆதை கண்ட பேர்க்கு ஜென்ம மரண பயம் ஒழிக்கிந்த தில்லையந்தோரு தல் பேர்க்கு ஜென்ம மரண பயம் ஒழிக்கிந்த உயரும் சீக்கர கும்பம் தெரிகிற என்று பாடுவார். ஆச்சரியப்படுறார் வேதியர். தில்லைக்கு போகணும், தில்லைக்கு போகணும், தில்லைக்கு போகணும்னு நந்தனுக்கு ஆசை ஜாஸ்தி ஆயிட்டே வருதே. அனுப்பணும்னு ஆசை இருக்கு, அனுப்பிச்சுட்டா மறுபடி என் நந்தனை என்னால பார்க்க முடியுமா? இவனை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், ஒரே ஒரு வழி. நந்தா, அப்படி உனக்கு சிதம்பரம் போகணுமானா உன்னை சொல்றேன், அந்த வேலையை முடிச்சுட்டு போ. ஐயே, தேவரையும் சொல்லுங்கள், வேலையை முடித்து விட்டு செல்கிறேன். இந்த 40 வேலை நிலமும் அறுவடை செஞ்சு மொட்டையா இருக்கட, அத்தனையும் உழுது, பயிரிட்டு அறுவடையை முடிச்சு கொடுத்துட்டு நீ சிதம்பரம் போயிட்டு வா. 40 வேலி சுமார் 120 ஏக்கரா, இத்தனையும் என்னைக்கு உழறது? இத உழலன்னா அப்புறம் எங்க போய் உழறது?
எப்போ விதை போடுறது, எப்போ அது முளைக்கிறது, எப்போ நாற்று பிடுங்கிறது, எப்போ நாற்று நடுறது, எப்போ எரு போடுறது, எப்போ களை பிடுங்கிறது, எப்போ எலி பாம்பு வராமல் காக்கிறது, எப்போ பூச்சி அரிக்காமல் மருந்து போடுறது, இது எப்போ வளர்ந்து எப்போ அறுவடை பண்ணி, ஐயே ரெண்டு கரத்தையும் கூப்பிடுவேன் ஐயே. ஒரே ஒரு தரம் சிதம்பரம் போய் எட்டி பார்த்து விட்டு திரும்பி வந்து இப்பணியை செய்கிறேன் ஐயனே. ஏனென்றால் நாளைய மறுதினம் திருவாதிரை, மார்கழி மாதம், மார்கழி மாதம் திருவாதிரை நாள் வரப்போகுது ஐயே. மார்கழி மாதம் திருவாதிரை நாள் வரப்போகுதே ஐயே. மாதம் திருவாதிரை நாள் வரப்போகுதே ஐயே. நாளானைக்கு திருவாதிரை, இது வருஷம் வருஷம் வருதுடா. இங்க பார், நீ நாளானுக்கே போகணும்னா போகலாம். நான் சொன்ன மாதிரி 40 வேலையை நடவிட்டு பயிரிட்டு முடிச்சிடும். முடிஞ்சா இன்னைக்கு ராத்திரியே முடிச்சுடே, ஆறு வேண்டாம்னா நாளைக்கு போலாம். ஒன்றும் பதில் சொல்லலையா. வணங்கினான், நேரோக நிலத்துக்கு போனான். இந்த 40 வேலி நிலத்தையும் அப்படி பார்க்கறான். ஐயோ நடராஜா, பெருமானே உன்னை பார்க்க வேணும்னு எனக்கு எவ்வளவு ஆசை. 40 வேலி நிலம், இதை உழுது நடவு நட்டு பயிரிட்டு அது விளைந்து அறுவடை, ஐயோ ஒரு நாளிலே ஓரிரவிலே நடக்கக்கூடிய காரியமா எம்பெருமானே. சேதியர் பெருமான் கூறினார், இவ்வாண்டு இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆதிரை நாள் வரும் என்று கூறினாரே, அடுத்த ஆண்டும் வரும், அதற்கு அடுத்த ஆண்டும் வரும், ஆண்டாண்டு தோறும் அடியேன் இப்படியே இருப்பேனா, இன்றைக்கு இருப்பாரை நாளைக்கு இருப்பார் என்று எண்ணுதல் அரிது என்று பெரியோர்கள் கூறுவார்களே. இப்பவோ பின்னையோ இரவிலோ பகலிலோ உள்ளேயோ வெளியேயோ ஆகாசத்திலோ கீழேயோ மேலேயோ எந்த நேரத்திலோ மரணம் வருமோ தெரியாதே. ஓராண்டு காலம் நான் இருப்பது என்ன நிச்சயம் ஐயனே, நாளைய மறுதினம் வரையிலாவது நான் இருப்பது என்ன நிச்சயம் ஐயோ. நாளைய மறுதினம் திருவாதிரை நாளாயிற்று, பூரணமான பூரணமி ஆயிற்று. எம்பெருமானே என்ன செய்வேன், சிவ சிதம்பரம் 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 சிவ சிதம்பரம். உருகினான் கடறினான் அப்படியே தன்னை அறியாம சிவ சிதம்பரம் சிவ சிதம்பரம் என்று கூறிக்கொண்டே இருக்கிறார். சிவ சிதம்பரம் சிவ சிதம்பரம் சிவ சிவ சிதம்பரம் சிவ சிதம்பரம் சிவ சிதம்பரம் சிவ சிதம்பரம் சிவ சிதம் சிவ சிதம்பரம் சிவ சிதம் சிவ சிதம்பரம் சிவ சிதம்ப சிவ சிதம்பரம் சிவ சிதம்ப சிவ சிதம்பரம் சிவ சிதம்பரம் சிவ. இரவு முழுவதும் சிவ சிதம்பரம் சிவ சிதம்பரம் என்று கூறிக்கொண்டே இருப்பான். இரவு பூராவும் சிவ சிதம்பரம் என்று ஜபித்துக் கொண்டிருப்பார். இறைவனுக்கு பொறுக்குமோ? திருக்கையாயத்திலே வீட்டிருந்த பெருமான் எழுந்தான். பூதகணங்களே நன்றி வாங்க. இரவோடு இரவாக அந்த விருஷபத்தையே ஏரியிலே பூட்டினானாம் இறைவன். தானே உழுதானாம். பூதகணங்கள் அத்தனையும் உழுதி பயிரிட்டு நாற்று அப்பொழுதே முளைத்து நெற்கதிரிகள் தழைத்து அத்தனையும் அறுவடையும் செய்து
வேதியர் விட்டு கொல்லைப்புறத்திலே கொண்டு அடுக்கி விட்டான் மூட்டை மூட்டையா நல்ல ஆண்டவன். காலையில விழித்தான் நந்தன், இரவு பார்த்த போது நிலம் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கு. இந்த ஓர் இரவுக்குள்ளே இறைவன் 40 வேலையும் நடவு நட்டி பயிராக்கி அறுவடை பண்ணி அத்தனை நெல்லையும் மூட்டையா கட்டி வேதியர் விட்டு பின்னால கொண்டு அடுக்கியிருக்கான். ஐயோ ஆண்டவனே, விடிந்து விட்டதே, நாளைக்கு திருவாதிரை நாள், இது இப்படியே இருக்கட்டும். இந்த லட்சுமி அம்மா பின்புறம் கணத்திலே நீரெடுக்க வந்தாள், கொல்லைப்புறத்திலே பார்க்கிறாள், வானளாவ அடுக்கி வைத்திருக்கிறதா மூட்டைகள். என்ன சீக்கிரம் வாங்கோ, சித்த வாங்கோலே, வேகமா வாங்கோ, ஏறடி கத்துற, வாங்கோ வாங்கோ. அங்க பார்த்தேடா, இவ்வளவு நெல் மூட்டை எங்கிருந்து வந்தது? நேத்தி பூரா பாவம் நம்ம நந்தன் என்ன கெஞ்சினா, 40 நெளிய நடவு நடச்சுனாலே என்னமோ நடந்திருக்கு. போய் பார்க்கிறார், அக்கம் பக்கத்தில் உள்ள வள்ளா சொல்றா, பக்கத்து வீட்டுக்காரலாம் சொல்றாளாம், வேதியரே என்ன ஆச்சரியம்னு எங்களுக்கும் தெரியல, திடீர்னு பாதராத்திரி என்னமோ சத்தம் கட்டுறது, முழிச்சு பார்த்தோம் ஆகாசத்து பூதகணங்கள்லாம் இறங்கி மூட்டை மூட்டையா கொண்டு அடிக்கின்றது, எங்களுக்கு பயமா போடுத்து கதவை சாத்தி விட்டோம். பூதகணங்களா? அவ்வளவுதான் வேதியர் நிற்பாரா? நந்தா 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 என்று கத்திக்கொண்டு ஓடுகிறாராம் நிலத்தை நோக்கி. அங்க அவன் அழுதுட்டு நிற்கிறார், நந்தா நந்தா நந்தா, உன் பெருமையை அறியாமல் நான் மோசம் போய்விட்டேன்டா என்று நந்தனுடைய காலிலே விழுந்தாராம் வேதியர். ஓடினா, ஐயோ வேதியர் பெருமானே, என் குரு பெருமானே, தூக்கினா, கால விழுந்தான், என்ன அநியாயம், வாரி இருக்க அணைத்துக் கொண்டாரா வேதியர். நந்தா, உன்னை கீழ்ச்சியாதி என்று உலகத்தார் கூறுவாரடா, நீ கீழ்ச்சியாதியாக இருந்தாலும் பரவாயில்லை, என்னை இனி முதல் உன் சாதியில் சேர்த்திக் கொள்ளுகிறாயா, உன்னை போன்ற உயர்ந்தவன் இந்த உலகத்தில் இருக்க முடியாதா நந்தா, இனியும் நீ சிதம்பரம் போவதை தடுத்து நிறுத்த என்னால் ஆகாது. நந்தா சிதம்பரம் போய்வா, நீ வருவையோ மாட்டியோ தெரியாது, ஆண்டவனை நினைக்கும் பொழுது அவன் தரிசனம் உனக்கு கிடைக்கும் பொழுது வேதியர் என்று ஒருவர் இருக்கிறார் என்று நினைத்துக்கொள், அது போதும். வாரி அணைத்துக் கொண்டார், வணங்கினான், ஐயே நான் சிதம்பரம் போகலாமா, போடா சிதம்பரம் போடா சிதம்பரம் போடா, ஆஹா என்னே ஆனந்தம், என் வேதியர் பெருமான் என் குரு பெருமான் எனக்கு உத்தரவளித்து விட்டார், ஐயே எனக்கு தில்லை நாதன் தரிசனம் கிடைக்குமா. நந்தா உனக்கு தரிசனம் கிடைக்கலன்னா அவன் சிவனே அல்ல. மும்முறை வலம் வந்தான் வேதியரை வணங்கினான், போற போது தனியா போறதுக்கு இஷ்டம் இல்லையா, நேர சேரிக்குள்ள போனா. அன்பர்களே நண்பர்களே தோழர்களே, என் ஆச்சாரியன் என் சுவாமி என் யஜமானன் சிதம்பரம் போக எனக்கு உத்தரவு கொடுத்து விட்டார், நான் மட்டும் கடை தேறினால் போதாது, நீங்களும் கடை தேற வேண்டும், வாருங்கள். சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வரி, சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வரி, சிவலோகநாதனை கண்டு சேவி தேடுவோம் வரி, சிவலோக நாதனை கண்டு சேவி தேடுவோம் வரி, சிவலோக நாதனை பாவ பயங்களை
பவ பயங்கனை போக்கி அவர் பரம பதத்தை கொடுப்பவ பயங்கனை போக்கி அவர் பரம பதத்தை கொடுப்பரந்த சிவலோக நாதனை கண்டு சேவி தீடுவரி சிவலோக நாதனை சேரி ஜனங்கள்லாம் வரலாம். ஏ நந்தா என்னமோ வேளா வேளைக்கு கஞ்சி சாப்பிட்டு ஏதோ சுகமா இருக்கோம் நாங்க. இந்த சுகத்தை விட்டுட்டு அங்க என்னடா அது சிதம்பரத்தில் ஐயர் சாமி கிட்ட அன்பர்களே அற்ப சுகத்தை நினைந்தோம் அற்ப சுகத்தை நினைந்தோம் நாம் அறம் திருவடி மறந்தோம் அற்ப சுகத்தை நினைந்தோம் நாம் அறம் திருவடி மறந்தோம் கற்பிதமான பிரபஞ்சம் கற்பிதமான பிரபஞ்சம் இதை காணல் ஜலம் போலே எண்ணி சிவலோக நாதனை கல்வி சேவி சிவலோக நாதனை கண்டு ஏய் உனக்கு வேற வேற இல்லை என்னமோ நம்ம உண்டு நம்ம வாழ் உண்டு விட்டுட்டு என்னடா இருக்கங்க அன்பர்களே மானிட ஜென்மம் கொடுத்த மானிட ஜென்மம் கொடுத்தார் தன்னை வணங்க கரங்கள் கொடுத்தாயார் மானிட ஜென்மம் கொடுத்தார் தன்னை வணங்க கரங்கள் கொடுத்தாயார் மானிட ஜென்மம் கொடுத்த தன்னை வணங்க கரங்கள் கொடுத்த தேனும் பாலும் போலி போலே நின்று தேரடியில் நின்று கொள் தேரும் பாலும் போலே நின்று தேரடியில் நின்று கொள் சிவலோக நாதனை கண்டு தேடி சிவலோக நாதனை ஒருவரும் அவன் உடன் செல்ல மறுத்தார்கள். அன்பர்களே வரமாட்டீர்களா? நல்லது கூறுகின்றேன், சிவ தரிசனம் கிடைக்கும், சிவ பலம் கிடைக்கும். ஆடுகளை கொன்று தின்றிருக்கிறோம், மாடுகளை கொன்று தின்றிருக்கிறோம், கோழிகளை கொன்று தின்றிருக்கிறோம், எவ்வளவு புலால் உணவு உண்டிருக்கின்றோம். இத்தனை பாபமும் ஒழிய வேண்டும் என்றால் வாருங்கள் தில்லை, வாருங்கள் தில்லை. ஏய் ஓணுமானா நீ போட. இனி அழைத்தால் இவர்கள் வரமாட்டார்கள் என்று எண்ணிய நந்தன் தில்லையை நோக்கி புறப்படுகிறான். மீதி நாளை மூன்று பிராயம் இருக்கும் பொழுதே உமையவள் தன் முளைப்பால் கொடுத்து அருள் புரிந்த இந்த மூர்த்தி பிறந்த இத்திருத்தலத்தை நாம் மிதித்து செல்லக்கூடாது என்று எண்ணிய சுந்தரன் ஓரமாக தோணிபுரம் என்ற சீகாழியிலே ஒரு பகுதி அது. அத்தோணிபுரம் வழியாக செல்லும் பொழுது குறுக்கே சிறு நதி போகின்றது. அந்நதியை கடந்து செல்ல வேணும். எக்கச்சக்கமாக ஜலம் வெள்ளப்பெருக்கு எடுத்துன்னு ஓடும். சீகாழியில் உள்ள பெருமானுக்கு
மூணு பேர். ஒன்னும் ஸ்வயம்பு, இன்னொன்னு சட்டநாதர், இன்னொன்னு தோணியப்பர். கோவிலுக்குள் சென்றால் ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த இத்திருத்தலத்தை மிதித்த பாவம் ஏற்பட்டு விடுமே என்று ஓரமாக நதி வழியாக கடந்து போகிறார். கோவிலுக்கு செல்லாமலே செல்லுவார். ஆற்றுல ஜலம் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுறது. ஆண்டவரே, சீகாழியை மிதிக்காமல் செல்ல வேண்டும் என்று விருப்பம். ஆகையால் இங்கிருந்தே கோபுர தரிசனம் பெற்றுவிட்டேன். நதியை கடந்து எவ்வண்ணம் செல்லுவேன்? வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகிறதே. யோ ஐரா, பூனை போட்டிருக்க. முகத்தை பார்த்த உடனே கண்டுகொண்டான், அங்க உள்ள அந்த பரிசலையை ஓட்டும் ஓடக்காரன். ஐரா, என்ன அக்கறைக்கு போகணுமா? வா வா, நம்ம படகுல ஏறி கொண்டு விடுறேன். அப்பா, என்னை அக்கறை சேர்த்து விடுவாயா? அக்கறையில சேப்பதுதான் நம்ம ஜோலியே. உன்னை கொண்டு அக்கறையில சேர்க்கறதுல எனக்கு ஒரு அக்கறை. ஏறியா ஐயா? ஏறு. கால எடுத்து, வலது காலை எடுத்து அந்த தோணிக்குள்ள காலை வைக்க போறான். யோ ஐயா, இரு, உன் பாட்டுக்கு ஏறிய. இங்கிருந்து அங்க போனவானா ஒரு பணம் கொடுக்கணும். அந்த காலத்துல ஒரு பணம்னா ஒரு சவரம். அப்பெல்லாம் ரூபாய்க்கு 10 சவரம் வித்ததாக கேள்வி. நினைச்சாவது பார்ப்போமே. ஒரு பணம் கொடுக்க வேணும். அப்பெல்லாம் தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள் தான். நாணயம் உள்ளவர்கள் வாழ்ந்த நான் பொற்காலம் அல்லவா? நாணயம் தங்கம், நாணயம் தங்கம். ஓடக்காரா, தோணிக்காரா, அக்கறை செல்ல வேண்டும் என்றுதான் விருப்பம். கையில் காசில்லை. வேண்டுமென்றால் நான் போட்டிருக்கிற இந்த மோதிரங்களில் ஏதாவது ஒன்று கொடுத்து விடுகிறேன். அது ஒரு பணத்தை காட்டிலும் உயர்ந்தது. சரி சரி, அப்ப கையில போட்டுக்க பாரு. அந்த பெரிய மோதிரம், அதை எடுத்துக்கொடு. மோதிரத்தை இடது கையின் நடுவிரலிலே இருக்கும் மோதிரத்தை எடுக்க போகிறார் சுந்தரன். ஓடத்துக்கு கூலி கொடுக்க அந்த நேரம் திருவண்ணை நல்லூர் எம்பெருமான் இவன் காதுகளிலே கூறியது மீண்டும் நினைவுக்கு வந்தது. சுந்தரா, உன் உடலிலே உள்ள ஆபரணங்கள் அப்படியே இருக்க வேண்டும். நீ போட்டிருக்கின்ற மாலையை கைட்டக்கூடாது, அப்படியே இருக்க வேண்டும். உன் மகுடம் அப்படியே இருக்க வேண்டும். பொறுத்தடியும் என் நேரமும் உன்னை நான் பார்க்கும் பொழுது இப்படியே நீ இருக்க வேண்டும். என் சன்னிதானங்களுக்கு நீ இப்படியே வர வேண்டும். ஐயோ ஆண்டவனே, ஒன்றையும் கைட்டக்கூடாது என்று உத்தரவு போட்டிருக்கிற, நான் எப்படி கொடுப்பேன்? யோ ஐர, என்ன யோஜனை? ஐயா, திருவெண்ணை நல்லூர் எம்பெருமான் இவைகள் அனைத்தையும் கைட்டக்கூடாது என்று கூறியது இப்பொழுதுதான் நினைவுக்கு வருகிறது. என்னை அக்கறை சேர்த்து விடு. எனக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் அவரிடத்துல வாங்கி உனக்கு பணம் கொடுத்துக்கிறேன். ஆஹ, ஐயா, தலையில ஒரே தங்க மகுடமா போட்டிருக்க, உடம்பு பூரா அப்படியே முத்தும் பவழமும் கொழியுது, கையில பார்த்தா தங்க தடி, உன்னை பார்த்தா ரொம்ப 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 பணக்கார மாதிரி தெரியுது, சில சமயம் பார்த்தா உன ராஜா வீட்டு புள்ள மாதிரியும் தெரியுது. நீ போய் தெரிஞ்சவங்க கேட்டு கொடுக்கறியா? இப்போதான் புரியுது, இத்தனை மோதிரங்களும் இத்தனை நகையும் இந்த மகுடமும் நீ எங்கேயோ களவாடி வந்திருக்க. உண்மையில உன்னோடதா இருந்தால் கைட்டி கொடுக்க மாட்டேன். ஒருவேளை இந்த மோதிரத்தை கைட்டி கொடுத்தா நாளைக்கு நான் இதை கொண்டு போய் வித்துத்தானே பார்க்க வேணும். இந்த நகைக்கு சொந்தக்காரன் ஏற்கனவே அரசாங்கத்தில் பிறாது பண்ணிருந்தா என்ன பிடிச்சுக்குவாங்க, அப்புறம் உன்ன பிடிப்பாங்க. யோ என்னயா வேஷம்? தபாரு, கழட்டி கொடுத்தா கொடு, இல்லையெல்லாம் நிச்சயமா உன்னை ஓடத்துலையும் ஏற்ற மாட்டேன், அக்கறையை கொண்டு விடவும் மாட்டேன். இருகரம் குவித்தான் சுந்தரர். ஐயா பெரியவரே, ஓடக்காரான் ஒருமையிலே கூறினேன்,
இப்போது மரியாதையோடு பன்மையிலே கூறுகிறேன். நான் சொன்னால் உமக்கு புரியாது, நான் சொன்னால் நீர் நம்பவும் மாட்டேன். தயை கூர்ந்து என்னை அக்கறையிலே கொண்டு விட்டுவிடும். நிச்சயமாக என் கூடவே வாரும். ஒரு பணத்திற்கு 9 பணமாக வாங்கி தருகிறேன் ஊருக்குள்ளே சென்று. ஏயா இப்படி வேற கதை விடுறியா? எவர் எனக்கு அதெல்லாம் வேணும், உன்னை நான் நம்பவும் மாட்டேன். நான் கேட்கறத கொடுப்பியா? என்னிடத்தில் இருப்பதாகவும், ஆனால் இந்த நகை நட்டு இவர்கள் எல்லாம் கேட்கக்கூடாது. ஆண்டவன் உத்தரவு கொடுக்க கூடாது யாருக்கும் தான். இதை தவிர நீ எங்கிட்ட இருக்கிறது எதையாவது கேளு, கொடுக்கிறேன். சரியா? ஏரியா அவன் ஏரியா ஓடத்துல ஏரியா தோணியில அக்கறை கொண்டு சேர்த்தான் இந்த ஓடக்காரன் தோணிக்காரன் கீழே இறங்கின. ஓடக்காரரே மிக்க நன்றி, நான் வருகிறேன். யோ இல்லையா, இறங்கின உடனே விடுறியா சவாரி? கூலி கொடுத்துட்டு போ. நகைகளை தவிர வேறு ஏதாவது கேள். அப்படியா? நகையை தவிர வேற எதை கேட்டாலும் கொடுப்பேன். இல்ல சத்தியமாக கொடுப்பேன். நான் வணங்கும் அந்த திருவண்ணை நல்லூரார் மீது ஆணையாக சொல்கிறேன், இக்கட்டரை கொடுப்பேன். அப்படின்னா நீதாயா ஓணும் எனக்கு? உன் நகை வேணா, உன் மகுடம் வேணா, உன் தடி வேணா, நீதான் ஓணும். எம்பெருமானே என்று கதறுகிறார் சுந்தர். ஏற்கனவே உனக்கு நான் அடிமை, என்னை நான் உனக்கே கொடுத்து விட்டேன். எப்படி? பித்தா பீரை சூடி பெருமானே அருளாள பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் ஆரோட்டுறையுள் அப்பா உனக்காளா இனி அல்லே எனலவே அத்தா உனக்காளா இனி அல்லே எனல அத்தா உனக்கே ஆளா இனி அல்லே. உன்னை தவிர வேறு யாருக்கும் நான் சொந்தமல்ல என்று சத்தியம் செய்து கொடுத்து விட்டேனே இறைவா. தோணிக்காரன் என்னை கேட்கிறானே, என்ன செய்வேன் என்று மூர்ச்சித்து கீழே விழுந்தார். ஓடக்காரன் தூக்கி எடுத்த சுந்தரா ஏறிட்டு பார்க்கிறார். தலையில தலப்பா, கருத்த உருவம், மீச, வாட்டசாட்டமான உடல். ஓடக்காரரே, என் பெயர் உமக்கு எப்படி தெரிந்தது? சுந்தரா, சீகாழி வழியாக வந்து தோணியப்பனான நம்மை உட்புறம் வந்து தரிசிக்காமல் செல்லுவது உனக்கு நியாயமோ? நீ ஆலயத்திற்குள் வராவிட்டாலும் உன்னை காண வேண்டும் என்றுதானே நான் இங்கு பரிசலோடு காத்திருக்கிறேன். எம்பெருமானே, வருஷபாருடனாக எம்பெருமான் மீண்டும் தரிசனம் கொடுப்பார். உன்னை தில்லையில் காண்பேன் வா. இப்படி தோணியப்பருடைய அருளையும் பெற்று சுந்தரமூர்த்தி தில்லைக்கு வர தில்லையில் நடந்த விற்பாந்தங்களைத்தான் நாம் ஏற்கனவே கேட்டோமே. நடராஜ பெருமான் இத்திருநாளை போவார் திருக்காதையினை சொல்லிக் கொண்டிருக்கிறார் சுந்தரனுக்கு. ஏனடா இவருக்கு திருநாளை போவார் என்று பெயர் வந்ததென்றால், ஒவ்வொரு நாளும்
சொல்லுவனாம் நந்தன், நாளைக்கு நான் தில்லைக்கு போக வேண்டும், நாளைக்கு நான் தில்லைக்கு போக வேண்டும், நாளைக்காவது நான் தில்லைக்கு போக வேண்டும், நாளைக்காவது. இப்படி ஒவ்வொரு நாளும் நாளைக்காவது போகணும், நாளைக்காவது போகணும், நாளைக்காவது. இப்படி ஒவ்வொரு நாளும் நினைத்து ஒவ்வொரு நாளும் திருநாளாகி விட்டதாம் நந்தன் வாக்கிலே வந்த காரணத்தினால். ஆகையால் இவருக்கு திருநாளை போவார் என்ற பெயர், சிறப்பு பெயர் ஏற்பட்டது நந்தனுக்கு. தேவியினுடைய அன்புடன் அவர் அரைவடுப்புடன் அவர் ஆசி பெற்று நந்தன் புறப்படுவான் தில்லையை நோக்கி என்று நேற்று கதையை நிறுத்தியிருந்தோம். 8 மைல் ஆதனூரிலிருந்து 8 மைல் வந்தவுடனே அங்கே சிவபெருமான் குடிகொண்டிருக்கிறார். அந்த குடிகொண்ட திருப்பங்கூர் பெருமானுக்கு என்ன பெயர் தெரியுமா? சிவலோகநாதன். இன்றும் போய் பார்க்கிறார் அந்த ஊருக்கு. இப்பொழுது ஆராதனைக்கு வந்த அன்பர்களை நான் அழைத்துச் சென்று காண்பித்தேன். சிவலோகநாதன் என்று திருப்பங்கூர் பெருமானுக்கு பெயர். நந்தனார் வருவார். பெரிய நந்தி, லிங்கம் மொத்தமே 2 அடி உயரம்தான். இந்த நந்தி உயரம் 3.5 அடி 2 அடி அகலம். நல்ல பெருமனான நந்தி. எந்த சிவாலயத்துக்கு போனாலும் இது போல நந்தி நடுவிலே தான் இருக்கும். அதற்கு பின்னால் பார்த்தீர்களா, பலிபீடம். எதற்காக ஒவ்வொரு சிவாலயத்திலேயே இப்படி நந்தி வைத்திருக்கிறார்கள்? நந்திக்கு பின்னால் பலிபீடம் என்றால் நாம் பல தத்துவங்களை தெரிந்து கொள்வதற்காகத்தான். திருக்கயிலாயத்தில் விருஷபேஸ்வரனாக விளங்கக்கூடிய நந்தியம் பெருமான் எந்த நேரமும் இறைவன் சன்னதிக்கு நேராக நின்று கொண்டு தன் மூக்கிலிருந்து விடக்கூடிய மூச்சு இருக்கிறதே, அம்மூச்சிலே நமசிவாயத்தை ஜபித்துக் கொண்டிருப்பார். அந்த நமசிவாய மந்திரத்தினால் மூச்சினால் இறைவனுக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார் எந்நேரமும். அதனால்தான் பண்டைய காலத்து பெரியவர்கள் கூறுவார்கள், சிவாலயங்களிலே நந்திக்கும் சுவாமிக்கும் குறுக்கே போகக்கூடாது என்று. ஆனால் திருக்கயிலாயத்தில் தான் அப்படி. ஆனால் பூவுலகிலே ஒவ்வொரு சிவாலயத்திற்கு செல்லுவோமானால் சிவபெருமானுடைய திருச்சன்னதிக்கு நேராக இப்படி நந்தியும் பலிபீடமும் எதற்காக? நாம் பலவிதமான ரகசியங்கள் இருக்கின்றன நம்முடைய சமயத்தில் தெரிந்து கொள்ளத்தான். இறைவனுடைய சன்னதிக்கு போற போது நம்மிடத்தில் புண்ணியமும் இருக்கப்படாது, பாவமும் இருக்கப்படாது. புண்ணியம் செய்து போனோமானால் ஆண்டவன், நீ புண்ணியம் செய்திருக்கிறாய், சொர்க்கத்தை அனுபவித்து விடு என்று சொர்க்கத்துக்கு அனுப்புவோம். பாவம் செய்தவன் போனால் நீ பாவம் செய்திருக்கிறாய், நரகத்துக்கு போவோம். புண்ணியம் செய்தால் சொர்க்கத்திற்கும் பாவம் செய்தால் நரகத்திற்கு போக வேண்டும் என்று நம் சமயத்திலே ஏன் படைத்திருக்கிறார்கள் என்றால், பாவத்தை கண்டு நாம் பயப்பட வேண்டும் என்று. சொர்க்கம் என்றோ நரகம் என்றோ ஒன்று இல்லை. நாம் கஷ்டப்பட்டால் அதுதான் நரகம், நாம் சுகப்பட்டால் அதுதான் சொர்க்கம். ஆக சொர்க்கம் வேறு நரகம் வேறுமில்லை, இரண்டுமே இப்பூவுலகில் தான் வந்து பிறக்கிறோம். இங்கு பிறவாம இருக்கணுமானா நாம் பாபமும் செய்திருக்க கூடாது, புண்ணியமும் செய்திருக்க கூடாது. நாம் செய்த அனைத்தையும் இறைவனிடத்திலே பலி கொடுக்க வேணும். அதற்காகத்தான் பலிபீடம். பலி என்றால் கொடுப்பது, பலி என்றால் அழிப்பது, பலி என்றால் ஒழிப்பது. இறைவன் சன்னிதானத்துக்கு வர்றபோதே இந்த பலிபீடம், ஐயனே நான் செய்த புண்ணியங்கள் நான் செய்த பாபங்கள் அனைத்தையும் இங்கேயே உதறிவிட்டு நான் மட்டும் தனியாக வருகிறேன். காரணம் எதை ஒழிப்பது? நாம் எத்தனையோ வினைகள் செய்திருக்கிறோம் முற்பிறவிகளிலே இப்பிறவியிலே. அறிந்தும் செய்கிறோம், அறியாமலும் செய்கிறோம். தெரிந்தும் வருகிறது, தெரியாமலும் வருகிறது. நம்முடைய தீவினைகளை பலி போட வேண்டும், நாம் செய்த தீவினைகளை அழிக்க வேண்டும். நம் தீவினைகளை பலி போட வேண்டும், நம் தீவினைகளை பலியிட வேண்டும். நம் தீவினை ஒரே வார்த்தை, நம் தீ, நம் தீ, நம் தீ, நந்தி, நந்தி. நம் தீவினைகளை, நம் தீவினை தான் நம் தீ நந்தி. அதை பலியிட வேண்டும் தான் பலிபீடம். ஆலயத்திற்கு வரும்பொழுது
ஆண்டவனிடத்தில் என்ன வேண்டும் வேண்டும், ஐயனே நான் முற்பிறவிகளிலே ஏதாவது வினைகள் செய்திருப்பேன், ஆனால் இப்பிறவியிலும் அறிந்தோ அறியாமல் செய்திருப்பேன், அத்தனையும் விரிபடுத்தல விட்டுவிட்டு உன் திருச்சன்னதிக்கு தரிசனத்துக்கு வருகிறேன். ஐயனே எனக்கு சொர்க்கமும் வேண்டாம், எனக்கு நரகமும் வேண்டாம், ஐயனே எனக்கு உன் திருவடிதான் ஐயா வேணும், எனக்கு சிவபலந்தான் வேணும், உன் திருக்கையாயத்தில் எந்நேரமும் உன்னோடவே இருக்க வேண்டும், மீண்டும் பிறவா வரம் கொடுத்து பேரினை கொடுத்து என்னை ஆட்கொள் என்று பிரார்த்திக்கத்தான் இப்படி பலிபீடம் நந்தி. இப்படி ஒரு பெரிய நந்தி அத்திருப்பங்கூர் சிவலோகநாதன் சன்னதியிலே படுத்திருக்கிறது. நந்தனாரோ ஹரிஜனன், இரண்டு புறமும் அக்ரஹாரம், அந்தனர்கள் வாழும், கோவிலுக்குள்ள போக முடியாது, அக்ரஹாரத்துக்குள்ளேயும் போக முடியாது. ஆகையினால அக்ரஹாரத்து ஒரு மூலையில் நின்று கொண்டே இருகரம் குவித்தார். சிவலோகநாதா, உன்னை தரிசனம் செய்ய வந்திருக்கிறேன். நான் பிறப்பினாலே ஹரிஜனன், நான் எப்படியா உன் கோயிலுக்குள் வருவேன், வருவது நியாயமல்லவே, ஆனால் உன் தரிசனம் கிடைக்காமல் எப்படி நான் செல்வேன் தில்லைக்கு, வரும் வழியிலே வீட்டிற்கும் பெருமானை தரிசிக்காமல் எவ்வண்ணம் செல்லுவேன், ஆனால் உன்னை தரிசிக்க வேண்டும் என்று எண்ணினால் வழியிலே மலை போல ஒரு நந்தி பிடித்திருக்கிறது. குதே மலை போலே ஒரு படுத்தே சிவலோக நாத வழி மறைத்திருக்கிறே மலை போலே ஒரு பாடுபடு வழி மறைத்திருக்கிறதே மலை போலே ஒரு மாடுபடுத்திருக்கிறதே என்று கதறுவார். உள்ளே இருக்கும் சிவலோகநாதன் எப்பெருமான் பார்த்தான், வாயிலே நிற்கும் துவாரபாலர்களை கூப்பிட்டு நந்தியை விலகச் சொல்லுங்கள், நந்தன் வந்திருக்கிறான். உடனே துவாரபாலகர் சிலை இருக்கிறதே தலையை அசைக்கிறதாம், இன்னைக்கும் அந்த அசைந்த சிலையை பார்க்கல, தலையை அசைத்து நந்தி எம்பெருமானே நந்தன் நிற்கிறான், எம்பெருமான் தரிசனம் வேண்டுமாம், சுவாமி உத்தரவிட்டிருக்கிறார், நகர்ந்து அப்படியே அந்த கற்சிலையான நகர்ந்தி நகர்ந்ததா. கலியுகத்தில் நேருக்கு நேர் நடந்த உண்மை ஐயா, பொய்யல்ல புரட்டல். அங்கிருந்தே பார்க்கிறாரா, என் சிவலோகநாதன் தரிசனம் கிடைச்சு விட்டது. சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வரி, சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வரி, சிவலோக நரனை கண்டு சேவித்திடுவோம் வரி, சிவலோகநாதனை கண்டு. பாவ பயங்களை போக்கி பாவ பயங்களை போக்கி அவள் பரவ பரத்தை கொள்ளும் பய, பாவ பயங்களை போக்கி அவர் பரவ பரத்தை கொடுப்பரம், சிவலோக நரனை கண்டுதல் சிவலோக தன்னை மனித ஜென்மம் கொடுத்தர் தன்னை வணங்க கரங்கள் கொடுத்த, மனித ஜென்மம் கொடுத்த தன்னை வணங்க கரங்கள் கொடுத்த, தேனும் பாலும் போலே தேனும் பாலும் போலே சிவலோக நதனை கண்டுதோக நதனை. எம்பெருமானை தோத்திரம் செய்து பணங்கி நந்தி எம்பெருமானுக்கு நன்றி தெரிவித்து அங்கிருந்து
வைத்தீஸ்வரன் கோவில் ஆலய கோபுரத்தை தரிசனம் செய்து கொண்டு அதன் பின்று சீகாழி வந்து சட்டராத பெருமானுடைய ஆலயத்தின் கோபுரத்தையும் தரிசனம் செய்து கொண்டு தில்லையின் எல்லையிலே வந்து நிற்கின்றானாம் நந்தன். நாம் தில்லைக்கு வந்து விட்டோமா? அங்கே பாதசாரிகளாக அடியார்கள் செல்கிறார்கள். ஐயா வணக்கம். இது தானோ தில்லை தலம். இது தானோ தில்லை தலம். ஐயே ஐயே ஐயே, இது தானோ தில்லை தலம். ஐயே ஐயே ஐயே, இது தில்லை தலம். ஐயே 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 ஐயே, இது தானோ தில்லை தலம். ஐயே 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 ஐயே, இது தானோ தில்லை தலம். யாரப்பா நீ? இதான் சிதம்பரம் தில்ல. கீழே விழுந்து புரளுகிறாரா நந்தன்? தெருவில் போறவன பைத்தியக்காரன் நினைக்கிறேன். பெருமானே, தில்லை 3000 அந்தணர்கள் நடந்து சென்ற இந்த பொழுது என் மீது படட்டும். எம்பெருமானே, நீ தேரோடும் வீதி இதுதானே? உன் திருத்தேர் ஓடிய இப்பூமியின் மண் என் மீது படட்டும். இவன் வந்து சேர்ந்த பொழுது தில்லையினுடைய இரவு, அடுத்த நாள் விடியற் காலம் ஆருத்ரை பௌர்ணமி தரிசனம். திருவாதிரை திருநாளுக்கு முன்தினம் இரவே வந்து விட்டான். 4 மாட வீதிகளும் தெருவிலே பிறண்டே செல்லுகிறாராம் நந்தன். சம்பு மகாதேவா, சிவ சிதம்பரம் சிவ சிதம்பரம் சிவ சிதம்பரம் சிவ சிதம்பரம். சொன்ன போற, உங்களை நீங்கள் நந்தனாக நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்க இப்ப சிதம்பரத்தில் இருக்கிறதாக கற்பனை பண்ணுங்க. அந்த தெருவில் நீங்களே பிறண்டு செல்வதாக நினைத்து மந்திரத்தை சொல்லுங்கள். அந்த இன்பம் தனி. சிவ சிதம்பரம் 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 என்று இத்திருமந்திரத்தை கூறிக்கொண்டு நந்தன் 4 மாட வீதிகளிலும் உடல் புழுதி மேல் அலைய புரண்டே செல்லுவார். சன்னதிப்புறம் வந்து நிற்பார். கோபுரத்தை கண்டு ஆனந்தமாக கூத்தாடுகிறான் நந்தன். சிவபெருமானே, நடராஜா, என்னையா நான் பாவம் செய்தேன்? தில்லைக்கு வந்து இந்த எல்லையில் நின்றும் உன்னை தரிசிக்க யான் உள்ளே வர முடியாத பிறவி எடுத்து விட்டேனே. ஹரிஜனாக பிறந்த ஒரே காரணத்தினாலே உன் ஆலயத்திற்குள் வர முடியவில்லையே. இங்குள்ள மக்கள் என்னை உள்ளே அழைத்து செல்ல விரும்பினாலும் என் மனம் இடம் கொடுக்க மாட்டேன் என்கிறதே. இறைவா, என் செய்வேன் என் செய்வேன் என்று ஏங்கிய வண்ணம் அத்தேரடியிலேயே உட்கார்ந்து உறங்கினான் நந்தன். கனவிலே நடராஜன் ஆனந்த தாண்டவம் புரிந்து தரிசனம் கொடுப்பான் நந்தனுக்கு. நந்தா, எம்முடைய சன்னதியிலே உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று கிடையவே கிடையாது. எல்லோரும் என் குழந்தைகள் தான். ஏற்றத்தாழ்வு என்பது எம் சன்னதியில் கிடையாது. கவலைப்படாது,
ஆலயத்திற்குள் வா. நீ வருவதற்கு முன் இத்தில்லை 3000 அனைவருடைய கனவிலே தோன்றி உன்னுடைய பெருமைகளை கூறுவேன். மேளதாளங்குடன் உன்னை அழைத்து வருவார்கள். வா, புறப்பட்டு கைகூப்பினான் நந்தன். ஐயே, தில்லை 3000 மேளதாளங்களோடு என்னை அழைத்தாலும் பிறப்பினாலே நான் பறையன். நான் எப்படியா வருவேன்? நான் தான் கூறினேனே, நீ கூறிவிட்டாய். ஆனால் என்னுள்ளே என்னை அறியாமல் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதே. சரி நந்தா, அத்தாழ்வு மனப்பான்மை இருக்கின்ற வரையில் நீ என் ஆலயத்திற்குள் வரமாட்டாய். உன்னை நான் காண வேண்டும் விரும்புகிறேன். சரி, விழித்தெழுந்ததும் தெற்கு கோபுர வாயிலுக்கு வா. அங்கே தில்லை 3000 அக்னியை மூட்டி இருப்பார்கள். அதனுள்ளே இறங்கி உன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு பிறகு ஆலயம் நீ வரலாம். உன் விருப்பத்திற்கு ஏற்பதான் நான் இப்படி செய்தேன். அவ்வண்ணமே ஆகுக என்று கண் விழித்தான் நந்தன். விடியற்காலம் 3 மணி இருக்கும். நடராஜா, நடேஷா, சிதம்பரநாதா, இப்பிறவியை நீக்கி எனக்கு உயர் பிறவியை கொடுக்க நீ தீர்மானித்து விட்டாயா? இப்பொழுதே வருகிறேன். இப்பொழுதே வந்து அக்கறையில் மூழ்குவேன். வருவேன், வருவேன். ஆனால் குளத்திற்கு சென்று ஸ்நானம் முடித்து வருகிறேன் என்று எல்லைக்கு அப்பால் இருந்த திருக்குளத்தில் ஸ்நானம் செய்ய புறப்பட்டான் நந்தன். இதற்கு முன் நடராஜ பெருமான் தில்லை 3000 அந்தனர்களுடைய கனவிலே தோன்றினான். ஆதனூர் என்னும் திருத்தலத்தில் அவதரித்தான். திருநாளை போவான் என்று திருப்பெயர் கொண்ட நம் பக்தன் நந்தன் பிறப்பினாலே அவன் ஹரியனாக பிறந்தாலும் பக்தியில் அவன் உலகத்தில் அனைத்து பக்தர்களை காட்டிலும் சிறந்தவன். நம்பால் அவன் வர வேண்டும் என்று வந்திருக்கின்றான். வா உள்ளே என்று அழைத்தாலும் தான் கீழ்ப்பிறவியில் பிறந்து விட்டோம் என்ற தாழ்வு மனப்பான்மை அவனிடத்திலே இருக்கிறது. அத்தாழ்வு மனப்பான்மை அவனிடத்தில் இருக்கும் வரையில் நீங்கள் அழைத்தாலும் அவன் வரமாட்டான். ஆகையினால் நீங்கள் அனைவரும் தெற்கு கோபுர வாசலிலே அக்னி மூட்டுங்கள். நந்தன் அக்னி பிரவேசம் செய்து பிறகு நம்பால் வருவார். அந்தனர்கள் விழித்தனர். வாய், உடையதாலும் கனவுங்கணா, எனக்கும் கனவுங்கணும். யாரோ நந்தனாரா, புலையர் வளத்தில் பிறந்தாரா, ஆதரூர் கிராமமா, பெரும் பக்தரா, சுவாமியே வந்து நம்ம கனவுல தோன்றி அக்னி மூட்டு பிரவேசித்து அழைத்து வாருங்கள் சொன்ன அது நிச்சயமாக உண்மையா இருக்கணும். ஏங்கடா, இருந்தாலும் நாம் எல்லாம் அந்தணர்கள். கொல்லாமை என்னும் தத்துவத்தை கடைபிடிக்கின்றவர்கள். கண்ணுக்கு முன்னால ஒரு மனுஷனே அக்கிரியில இறக்குறது ஏங்கடா? நீர் வந்து அந்த கனவு நெய்யம்னு நினைக்கிறீரா? ஏய்யா, எனக்கு மட்டும் இந்த கனவோ உனக்கு மட்டும் இந்த கனவு வந்தா? நம்ம 3000 பேருக்கு இது மாதிரி கனவு வந்திருக்கிறதுனால இது ஆண்டவன் ஆணை. ஒருவேளை நாம் நடத்தவில்லை என்றால் பாவம் வந்துவிடும். நடப்பது நடக்கட்டும், அந்நடராஜன் செயல். வாருங்கள். தெற்கு கோபுர வாசலிலே அக்னியை மூட்டினார்கள். ஆனந்த தாண்டவம் புரிந்து கொண்டு நந்தன் ஓடி வருகிறார். தில்லை 3000 இருபுறமும் பகிர்ந்து நிற்கிறார்கள். நடுவிலே அக்னி ஜுவாலை கொழுந்து விட்டு எரிகிறது. அத்தனை பேருடைய திருவடிகளிலே விழுந்தான் தூரத்திலிருந்தே நந்தன். தில்லைவாழ் அந்தன பெருமக்களே, எம்பெருவான் என்னை அக்னி பிரவேசம் செய்து வர வேண்டும் என்று கூறினார். நான் கனவென்று நினைத்தேன், இங்கு நனவாக நடக்கின்றது. இவ்வேளைக்கு அருள் புரியுங்கள். அத்தனை தில்லை 3000 கண்ணீர் வடித்தனர். என்னே பக்தி! பிறப்பினால் இவன் கீழான பிறவியில் பிறந்தாலும் என்னே இவன் உயர்ந்த உள்ளம், என்னே இவன் உயர்ந்த நாட்டம். அதனால் தான் ஆண்டவனே நம் கனவில் தோன்றிருக்கிறார். அத்தனை வேதியர் பெருமக்களும் இவன் பறையன் என்று பாராமல் இருகரம் குவித்ததாம் சிரமீது. நந்தனாரே, தீக்குளிப்பது இறைவனுடைய ஆணை. உம்மை போன்ற பக்தர் தீக்குளித்துத்தான் வர வேண்டும் என்ற அவசியமில்லை. வாருங்கள், அழைத்துச் செல்கிறோம். ஐயன் நீர் இயலாது. உங்கள் நீங்கள் உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள். ஆகையினாலே உங்கள் உள்ளங்கள் உயர்ந்த உள்ளங்கள், உயர்ந்த எண்ணங்கள். என்னை அழைக்கிறீர்கள். இருப்பினும் இப்பிறவி நீக்கியே யாம் வருவோம்.
என்று சிவ சிதம்பரம் என்று சொல்லி சிவாய நமஹ நமசிவாய நமசிவாய திருச்சிற்றம்பலம் நமசிவாய என்று அக்னியை மும்முரம் வலம் வந்தார் நந்தன். நினைத்தார்கள், ஐயோ நந்தனார் குறித்து விட்டாரே. ஆனால் அக்னி என்ன செய்ததாம்? ஒன்றும் செய்யவில்லை. உள்ளே குதித்த நந்தனார் வெளியே வருகிறார். அக்னி தேவன் அவரை இருகரம் தூக்கி வெளியிலே விடுகிறார். பழைய நந்தன் உருவம் மறைந்தது. கட்டுக்குடுமி, காதிலே ருத்ராட்ச குண்டலங்கள், தோளிலே அந்தணர்கள் அணியும்படியான பூணல், பஞ்சகச்ச வேஷ்டி, அத்துடன் வெளியே வந்திருக்க அனைவரும் அத்தனை அந்தணர்களும், நந்தனாரே இறைவன் உங்களை எங்களை காட்டிலும் உயர்ந்தவனாக ஆக்கிவிட்டார். அந்தணர்களில் நீர் சிறந்த அந்தணர் என்று அத்தனை பேரும் நந்தனார் திருவடிகளே விழுந்து வணங்கி பூரண கும்பம் அத்தனை வேதியர்களும் கலசத்தை எடுத்துக்கொண்டு நகர்மணான பிரஜாதனே நத்யாக அமிர்தத்வானயோ ஜோபிஷந்தீதாந்தரிஜானசுநிஷிதார்த்தசன்யாசயோகாத்யதயஸ்யுக்தசக்த்வாஹ தே ப்ரஹ்மலோகே த்ரிபரந்தகாலே பராவ்ரதா பரிமுச்சந்தி சர்வே தக்ரம் விபாபம் பரமேஷ்வபூதம் யத்துண்டரீகம் புரமத்யதக்ஹஸ்தம் தத்ரபிதக்ஞங்ககதம் விசோகஸ்தஸ்மின் யதந்தத்ததுபாசிதவ்யம் யோவேதாதோஸ்வரப்ரோக்தோவேதாந்தேஜப்ரதிஷ்டிதஃ தஸ்ய ப்ரகதிநீநஸ்யயத்பரஸ்யமஹேஸ்வரஃ ஓம் தத் ப்ரஹ்ம ஓம் தத் வாயுஃ ஓம் தத் ஆத்மா ஓம் தத் சத்யம் ஓம் தத் சர்வம் ஓம் தத் புரோர்நமஃ அந்தஃச்சரதி பூதேஷு குஹாயாம் விஸ்வமூர்த்திஷு என்று வேத மந்திரத்தை சொல்லிக்கொண்டு நந்தனாரை கோவிலின் உள்ளே தெற்கு கோபுர வாயில் வழியாக உள்ளே அழைத்துச் செல்லுகிறார்கள். கோபுரம் தாண்டினார் நந்தனார், அப்படியே வலம் வந்தார். தெற்கு கோபுர வாயில் வழியாகவே உள்ளே செல்வார். இடதுபுறம் கோவிந்தராஜன் படுத்திருக்கிறான், எதிரே தெற்கு நோக்கி நடராஜ பெருமான் கால் தூக்கி ஆளுகிறாரா? அந்த ஆட்டம் நந்தனார் கண்ணுக்கு முன்னால் தெரிகிறதா? அங்க போய் நிற்கிறார். ரத்தனமான சபாபதி ஆடுறானா? கனக சபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் கலி தீரும். கனக சபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் கலி தீரும். கனக சபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் கலி தீரும். சனக மக முனி கை தொழு தேத்தி சனக மக முனி கை தொழு தேத்தி தினகர கோட்டி தேஜோன்மனமாகிய கனக சபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் கலி தீரும். மனதில் ஒடுங்கிய கல்மிஷம் போக்கும் மாயப்பிடி அதனை மறுபடி வாக்கும். அனுபவம், மனதில் ஒடுங்கிய கல்மிஷம் போக்கும்னு பாடுறார். ஏன்னா இவருக்கே தாழ்வு மனப்பான்மை இருந்தது. கல்மிஷம், அந்த சிவனை நினைத்தால் அந்த கல்மிஷம் போகும். மாயப்பிணி அதனை மறுபடி வாக்கும். வேறு பிறவி அல்லவா இறைவன் கொடுத்து விட்டான் ஒரே நிறத்திலே. மனதில் ஒடுங்கிய கல்மிஷம் போக்கும் மாயப்பிணி அதனை மறுபடி வாக்கும். ஜனன மரண சம்சாரத்தை நீக்கும். ஜனன மரண சம்சாரத்தை நீக்கும் திருவடி நிழலிலே கோட்டியை கார்க்கும். கனக சுபாபதிஷன் ஒரு நாள் கண்ட கழித்து திருவடி நிழலிலே கூட்டியே கார்க்கும் என்று பாடினார். அத்தனை பேர் கண்களில் இருந்தும் நந்தனார் மறைந்தார். எப்புறம் போனார், எந்த புறம் போனார், எவ்வழி போனார் என்று யாராரும் கண்டுகொள்ள முடியவில்லை. அத்தனை பேரும் தென்னாடுடைய சிவனே போற்றி ஹரஹர நம பார்வதி பதயே சித்தபேஷா என்று கூறிக்கொண்டு தில்லைவாழ் அந்தணர்கள் ஊர் மக்கள் அத்தனை பேரும் சன்னதிக்கு போய் தீபாராதனை செய்தால் நந்தனார் அணிந்திருந்த வேஷ்டி
நந்தனார் அணிந்திருந்த ருத்ராட்ச மாலைகள் எப்பெருமான் நடராஜன் மீது தொங்கியதாம். அத்தனை பேரும் புரிந்து கொண்டனர், ஆஹா, உயிர் நீக்காமல், உடலை எரிக்காமல், புதைக்காமல், உடல் பொருள் ஆவி ஐம்புலன்களுடன் அந்த எம்பெருமானோடு இணைந்து விட்டாரே. உடலோடு திருக்கையிலாயம் சென்ற பெரும் போரு நந்தனாரை காட்டிலும் வேறு ஆருக்கு கிடைக்கும் என்று அத்தனை பேரும் நந்தனாரை வணங்கினார்கள். ஆடா சுந்தரா, தெரிகிறதா இப்பொழுது உனக்கு நந்தனாருடைய பெருமை என்று நடராஜ பெருமான் தில்லை வந்திருந்த நந்தன் சுந்தரமூர்த்திக்கு இத்திருநாளை போவார் என்னும்படியான நந்தனாருடைய சரித்திரத்தை கூறி முடித்தார். சுந்தரர் மகிழ்ந்தார், ஐயனே, நந்தனுக்கு ஏற்பட்ட பக்தி போல் இவ்வேளைக்கும் உன் திருவடிகளிலே பக்தி ஏற்பட வேண்டும். அடுத்த ஆணை என்னவோ? சுந்தரா, அடுத்த ஆணை என்னவென்று நீ கேட்டதால் நம்பால் ஆரூர் வருக. திருவாரூர் என்னும் திருத்தலம் நம்பால் ஆரூர் வருக. ஆண்டவன் அடியெடுத்து கொடுக்கின்றார். தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியே. எங்கே சுந்தரா துவங்கு. ஐயரே, இன்னும் ஒரு முறை. தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியே. ஆண்டவன் முதல் அடி எடுத்துக் கொடுக்கின்றான். தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியே. சுந்தரன் அதையே துவக்கமாக வைத்து ஆரம்பிப்பான். தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியே. தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன், 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 குயவனார். தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே எல்லாத இயற்பகைக்கும் அடியேன், இளையான்றன் குடிமாறன் அடியார்க்கும் அடியே. வெல்லுமா மிகமல்ல மெய்ப்பொருளுக்கடியேம், விரி பொழுசுள் குன்றையார் விரன் மிண்டற்கடியேம், விரன் மிண்டற்கடியேம், விரன் மிண்டற்கடியேம், அல்லிமென் முல்லையந்தர் அமர் நீதி கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே, ஆரூரில் ஆரூரன் அம்மானு காளே, அம்மானு காளே, அம்மானுக்கு ஆளே, அம்மானுக்கு ஆளே. இலை மலிந்தவே நம்பி எரி பத்தற்கடியேன், ஏனாதி நாதன்றம் அடியார்க்கும் அடியேன், கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியேன், கடபூரிற் கலையன்றம் அடியார்க்கும் அடியேன், மலை மலிந்த தோல் வள்ளன் மான கஞ்சாரன் வாஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன், அலை மலிந்த புனல் மங்கையானாயற்கடியேன், ஆரூரில் ஆரூரன் அம்மனு காளே, ஆரூரில் ஆரூரன் அம்மனு காளே, அம்மனு காளே, அம்மானுக்கு ஆளே. மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேம், முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேம், செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேம், செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன், திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன்,
மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதைதாள் மழுவினால் எரிந்த அம்மையானடி தண்டி பெருமானு கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே ஆரூரில் ஆரூரன் அம்மானு காளே திரு நின்ற செம்மையே செம்மையாய் கொண்ட திருநாவுக்கரசன் அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் பெருமிழிலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒலி புனல் சோஷாத்தன் அருள் நம்பி நமி நந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே அம்மானு காளே அம்மானு காளே பம்பராவரி ரெண்டு மணநால மலரும் மதுமலர் நற்கொன்றை அடியானும் பேண எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயர்கோன் கலிக்காவன் அடியார்க்கும் அடியேன் தம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் தானாட்டமிழ்தன்மூத்தர்க்கும் அடியேன் அம்பரான் சோமாஷி மாறனுக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே வார்கொண்ட வனமூலையாய் உழமங்கன் கழம் மறவாது கல்லறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ் வல்ல சிறு புலிக்கும் அடியேன் செங்காட்டம் குடிவையே சிறு தொண்டற்கடியேன் கார்கொண்ட கோடையும் கழற்றறிவற்கடியேன் கடற்காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர்கொண்ட வேர் கூற்றங்களந்தை கொன்னடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் பொழிற்கருவூர் துஞ்சிய புகை சோழர்க்கடியேன் மெய்யடியா நரசிங்க முனையரக்கடியேன் திரிதிரை சுழ்கடனாதி அதிபத்தற்கடியேன் கைதடிந்த வரிசிலையன் கலிக்கம்பன் கலியன் கடசக்தி வருங்கை ஹோன்னடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் கடவர் ஹோன்னடியார்க்கும் அடியேன் ஆரூரில் ஆரூரன் அம்மானு காளே கரைகண்டன் கழலடிய காப்பு கொண்டிருந்த கணமுள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையா நெல்வேலி வெல்ற நின்ற சீர் நடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறைகள் செம்பவள மிருகளற்றும் சோதி தொன்மயிலை வாயிலால் அடியார்க்கும் அடியேன் அறை கொண்டவே நம்பி முனையடுவக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே கடல் சூழ்ந்த உலகலாம் காக்கின்ற பெருமான் காடவர்கும் களசிங்கம் அடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்ததார் நம்பி இடங்கழிக்கு தஞ்சை மன்னவனாம் செருத்துணையன் அடியார்க்கும் அடியேன் புடை சூழ்ந்த புவிதன்னில் அறவும் ஆடி பொன்னடிக்கு மனம் வைந்த புகழ் உணைக்கும் அடியேன் அடை சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே பக்தராய் பணிவார்க்கு எல்லாம் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே மன்னிய சிர்மறைநாவன் நின்ற ஊர் பூசல் பரிவளைய மாணிக்கு நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன் திருநீல கண்டத்து பாடார்க்கும் அடியேன்